மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி, மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி. பொம்பளை இட்டது சட்டம் போடுவ ஆயிரம் திட்டம், மஞ்சளில் தாலிய கட்டும் மன்னவன் சின்னவன் எல்லாருக்கும். மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி, மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி. பூமுடிச்ச செந்தாமர பொட்டு வச்ச மூணாம்பிர பொண்ணு இல்லறத்தின் கண்ணு, தொட்டதெல்லாம் பொன்னாகலாம் நட்டதெல்லாம் பூவாகலாம், ராசி மஞ்சள் முகராசி. பாட்டுக்கொரு பாரதியும் பாடி வச்சான் பெண்மயத்தான், பாட்டில் அவன் சொன்னதெல்லாம் பொய்களல்ல உண்மையத்தான். கூசல் தீரவே நல்ல புத்தி கூறுவா, வாசல் தேடியே வந்து வாழ்த்து பாடுவா. மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி. ஈரம் உண்டு நெஞ்சோடுதான் வீரம் உண்டு கண்ணோடுதான் தேசம் தாய்க்குலத்தை பேசும். காதலிலே மதவிதான் கற்பினிலே கண்ணாகிதான் நாணம் பொண்ணு விடும் பாணம். கொண்டவளும் ஆசையில கூறுகின்ற மந்திரந்தான், கேட்டவுடன் ஆண் மகனும் ஆடுகின்ற எந்திரந்தான். மாமன் தேடிடும் பெண் ஜாதியானவர் சாமி மேனியில் சரிபாதியானவர். மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி, மனைவி ஒரு மந்திரி அவதானே ராஜதந்திரி. சாந்தி சாந்தி வந்துட்டே தெரியப்பா. சாந்தி, ஒரு மனுஷனுக்கு பணிவிட பண்றது தாய் தாரம் மகள்னு சொல்லுவாங்க, ஆனா அந்த மூணு பேருமே எனக்கு இல்லாம போயிட்டாங்க. சரிப்பா, உன்னை என் தம்பி பொண்ணா நினைக்கலமா, சொந்த பொண்ணா நினைக்கிறேன். சரிப்பா, எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா கூட இவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க என்னமோ சொல்ல முடியாது. சாந்தி, நீ வளர வளர எனக்கு பயமா இருக்கமா. ஏன் பெரியப்பா? பொண்ணு வளர்ந்துட்டா புருஷன் வீட்டுக்கு தானமா போகணும். அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம் பெரியப்பா. எனக்கு வீட்டோட இருக்கிற மாப்பிள்ள கிடைச்சாதான் நான் கழுத்தையே நீட்டுவேன். இந்தாங்க மோர் சாப்பிடுங்க. ஏமா, மோருக்கு உப்பு நிறைய போட்டிருக்கியா? உங்களுக்கு பிரஷர் இருக்கு, உப்பே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. என்ன பெரியப்பா, என்ன புது ஷூஸ் காலை கடிக்குதோ என்னமோ, கொஞ்சம் பாருமா. இந்த காலை பெரியப்பா அதுதாமா மோர் குடிக்கிற வேற. சாந்தி, நீ எப்பவுமே இந்த மாதிரி உப்ப கம்மியாவே போடு, ரொம்ப ருச்சியா இருக்கு. எப்ப பார்த்தாலும் யூனியன் தொழில் சங்கம் இப்படியே அலையிறியே, உனக்கு எதுக்குப்பா இந்த வம்பல்லாம்? தராசுல ரெண்டு தட்டு மாதிரிமா, முதலாளியும் தொழிலாளியும் ரெண்டும் சரிசமமா இருக்கணும், இல்லனா தராசுல மிஸ்டேக் நடத்தும். மாமா ஃபேக்டரியில வேலை பாக்குற, அவரையே எதிர்த்துக்கணுமா? எங்க அப்பனா இருந்தாலும் நியாயத்துக்காக எதிர்ப்பேன். என்னமா உப்பே இல்ல? உப்பா ஏற்கனவே ரோசா அதிகம், இன்னும் போட்டா அவ்வளவுதான். என்ன பண்ணு, இப்படி புறையிருது? இது வேற தண்ணி இரு, கொண்டு வர. சாப்பாட்டுல உப்பும் உரப்பும் பிரமாதம். நீ போட உன்ன எடுத்து போட்டுக்கிட்டேனே பாவி. மாமாவோட ஆயிரம் சண்டை இருந்தாலும் உப்புலயாவது ஒத்துமையா இருக்கிறியே. சாப்பிடும் போது மாமாவை பத்தி பேசாத, அப்ப நான் சாப்பிட மாட்டேன். சரி சரி, நான் பேசலப்பா, நீ சாப்பிடு. இன்றைக்கு மே தினம்,
தொழிலாளர்களுடைய இந்த திருநாளிலே தமிழர்களின் வீர விளையாட்டாகிய சிலம்பு சண்டையில் வெற்றி பெறும் வீரருக்கு நமது முதலாளி அவர்கள் இந்த வெள்ளி கோப்பையை பரிசாக வழங்குவார்கள். தொழிலாளர் தினம், முதலாளி தொழிலாளி என்ற வேற்றுமை இங்க இல்ல. நீங்களும் நாங்களும் சமம் நிரூபிக்கணும். கீழே இறங்கி வந்து கொடுங்க, வாங்கிக்கிறேன். நான் கீழே இறங்கி வரணுமா? முதலாளிங்க எல்லாம் இறங்கி வந்தா தான் தொழிலாளிகளை பத்தி தெரிஞ்சுக்க முடியும். எனக்கு இங்கிருந்தே உன்னை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சது? வெற்றி உன் கண்ணை மறைக்குது. எனக்கும் இங்கிருந்தே உங்களை பத்தி தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சுக்கிட்ட? பணம் உங்க அறிவை மயக்குதுன்னு. இவா, நான் கீழே இறங்கி வர்றேன். கப்ப கொடுக்கறதுக்கு இல்ல, உங்களோட சிலம்பு சண்டையில மோதறதுக்கு. மோதி உன் பல்ல உடைக்கிறதுக்கு. நான் கிழவன் இல்ல, இந்த ஊரே சுத்திர வாலிபன். நான் ஊரை சுத்திர வாலிபனையும் பார்த்தவன், உலகம் சுத்திர வாலிபனையும் பார்த்தவன். என்ன ஜெயிச்சிட்டு இந்த கோப்பி எடுத்து? சவாலா? சமாளி. சுத்திர வாலிபன ஒரு தலகாணி தரட்டுமா? என்ன சொல்லுவானோ? ஆமா, என்னமோ ஆபீஸ் போற மாதிரி. நூன் ஷோ சினிமாக்கு போறதுக்கு தியேட்டர் மேனேஜர் தானே பார்க்க போறோம். என்ன சித்தி, சினிமா கிளம்பியாச்சா? வாடிமா. சாந்தி, நாங்க என்ன பொழுது பாக்குறதுக்காகவா சினிமாக்கு போறோம்? ஏதோ 3 மணி நேரம் கவலையை மறக்கலாமேனுதான். ஏண்டிமா, கையில காசுதான் வச்சிருக்கியா? ஓ, இருக்கேன். ஆனா தரமாட்டேன். ஏங்கோ தரமாட்ட? அரிசி பருப்புக்குமே கேளுங்க, பணம் தரேன். ஆனா இந்த சினிமா டிராமாக்கெல்லாம் பணம் கேட்காதீங்க. ஒன்னு அதட்டியும் கேட்க முடியாது, அதிகாரமா நீங்க கேட்க முடியாது. ஏன்னா நீ பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்பு. பரமசிவன் கழுத்துல இருக்க பாம்புனால யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் இல்ல. நீ தொண்டையில இருக்க விஷம்,
உன்னை துப்பவும் முடியாது, புழுங்கவும் முடியாது. அது இருக்கட்டும். ஏங்க, நாங்க ரெண்டு பேரும் சினிமாக்கு போகணும், ஏதாவது பணம் வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. போங்க நீங்க. அது என்ன தலையில முடி? முடியா? முடிக்குள்ள பணம். அம்மா, இங்கேயும் பணம் வச்சிருக்கிறாரு. வேற எங்க வச்சிருக்கீங்க? இங்கேயும் பணம். இந்த கீழே இல்லையே. பாக்குறேன், நான் பாக்குறேன். அம்மா, எங்கேயும் பணம் வச்சிருக்கிறாரு. ஏங்க, எங்க எல்லாமே பணம் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? உங்களை நம்பி எங்கேயும் வைக்க முடியாது போல இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், நாங்க ரெண்டு பேரும் சினிமாக்கு போறோம். சமையல் எல்லாம் ஒழுங்கா பண்ணி வைங்க. உத்தரவுங்க. வாடி போலாம். அப்ப நாங்க வரோம். பை பை. இவங்களை நம்பி நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும்? பேசாம சன்னியாசியா போயிடலாம்னு பாக்குறேன். சித்தப்பா, அவங்க மேல எந்த தப்பு இல்ல, நீங்க சரியில்ல. ஊர் புறாவும் கடன் வாங்குறீங்க. பொட்டி கடங்கிட்ட 15 ரூபாய் கடன் வாங்கிட்டு அவரே ஒரே சத்தம் போட்டு போறா. அப்புறம் என்னாச்சு? பெரியப்பா குடுத்துட்டாரு. ஐயோ ஐயோ, ஏன் என்னாச்சு? இந்த 15 ரூபாய திருப்பி குடுக்கறதா தெரிஞ்சிருந்தா நான் 1500 ரூபாய் கடன் வாங்கிருப்பேனே. சித்தப்பா, உங்க திருத்தவே முடியாது. எனக்கா கடன் வாங்குறேன்? இந்த ரெண்டு பொம்பளைகளுக்காக கடை வாங்குறேன். ரெண்டு பொம்பளைகள நம்பணும். எவன் உருப்பிட்டு இருக்கான்? சரி சரி, பெரியப்பா அர்ஜென்டா கூப்பிடுறாரு, வந்து சேருங்க. எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? கொடுத்த 15 ரூபாய திருப்பி கேக்குறதுக்கா? எப்ப எது நடக்கும்னு சொல்லவே முடியல இந்த வீட்டுல. 500 ரூபாய் இல்லாம ஜூலி வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்ட்டா என்ன பண்ணுவேன்? ஆண்டவா ஒரு வழி காட்டுப்பா. ரொம்ப தேங்க்ஸ்பா ஆண்டவா, நல்ல வழி காட்டிட்டேன். முந்தின மாசம் எது சொல்லு? மேங்குது. ஊருக்கு போறதுக்கு பஸ் சார்ஜ் வச்சிருக்கீங்களா? பஸ் சார்ஜ் எல்லாம் வச்சிருக்கேன் மாப்பிள்ள. ஊருக்கு போய் பணத்தோட என் பொண்ணு அனுப்புறேன். அவளை கங்கலங்காம காப்பாத்துங்க மாப்பிள்ள. நீங்க கவலையே படாதீங்க. ஆமா, உங்க பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? மேகலாங்குது. மேகலாங்கிறது என் பொண்டாட்டி பேரு. உன்ன குஷிப்படுத்துதியா? சீக்கிரம் கூட்டு போ. எனக்கு இப்படி ஒரு கேவலமான மாமனார் ஜூலி. தெரிஞ்சுக்கிட்டியா? கோடீஸ்வரன் பேரு வச்சாரு, கோடி கோடியா சம்பாதிக்கணுங்கிற காத்தானே. தாடி வச்சவங்கெல்லாம் தந்தை பெரியார் ஆயிட முடியுமா? உதாரணத்துக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. டேய், உள்ள சொத்தை எல்லாம் வித்து தின்னுட்டு இப்படி கடன்காரனா வந்து நிக்கிறியே. நான் எங்கன்னா சொத்தை வித்தேன்? நான் வாங்கின கடனுக்காக அவன் சொத்தை எடுத்துக்கிட்டானுங்க. நீ ஒழுங்கா இருந்தா ஏன்டா இப்படி நடக்குது? நான் ஒழுங்கா தான் இருக்கேன். எனக்கு வாச சம்சாரம் தான் சரியில்லை. ஆம்பளை சரியில்லைன்னா அது அவனை மட்டும்தான் பாதிக்கும். பொம்பளை சரியில்லைன்னா அது குடும்பத்தையே அடிச்சிடும்.
உன் பொண்டாட்டிய திருத்த வேண்டியது உன்னுடைய வேலை. அவளை திருத்துறது எரும மாட்டை சிகப்பாக்குறது மாதிரி. அது கடந்துட்டு போகுது அண்ணா, எனக்கு அவசரமா ஒரு 500 ரூபாய் தேவை. எதுக்குடா? கடங்காரங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்கலைன்னா என்ன முச்சந்தில நிறுத்தி வச்சு மொட்டை அடிச்சிருவேன்னு சொல்றானுங்க. என் முடி உங்க கையில தான் இருக்கு. டேய், குடும்ப செலவுக்கு மாசம் 2000 ரூபாய் கொடுக்கறேன் இல்ல, அதுக்கு மேல ஒரு பைசா கூட எது பார்க்காத. சரிப்பா, டிஃபன் ரெடியா இருக்க. சரிப்பா, சித்தப்பாவும் சாப்பிட்டு போகட்டுமே. ம், வந்து தொலை. வாங்க சித்தப்பா, தோசை சுட்டு வச்சிருக்க. பெரிய தோசை? பெரிய தோசை தான். தோசையை சொல்லல, பெரிய இவரு 500 ரூபாய் கொடுக்க முடியல, எனக்கு டிஃபன் வேணா ஒண்ணு வேணாம். என்ன சித்தப்பா அப்படின்னு சொன்னா? வா உட்காந்து சாப்பிடலாம். சாந்தி வருந்தி வருந்தி கூப்பிட்டாலேன்னு வந்து உட்காடுறேன். உங்களுக்கு இருக்க மூணு எனக்கு இருக்கு. என்னடா? ரோசம், மானம், வெக்கம். சரி, அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிடும். என்ன இவ்வளவு சூடா இருக்கு சித்தப்பா? இதுல இருந்து 2 தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு சந்தோஷம் வரும். தோசை சாப்பிட்டா சந்தோஷம் வராது, ஏப்பந்தான் வரும். எடுத்து பாருங்களேன். ஏன்டா அப்படி கத்துறேன்? நடுவுல இருக்க தோசை சுடுது. சரி, பிச்சு சாப்பிடு. பிச்சா செல்லாதே. செல்லாதா? என்னடா சொல்ற? இல்ல, சூடா சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள செல்லாதே அப்படின்னு சொல்ல வந்தேன். சரி, எப்படியோ சாப்பிட்டு தொலை சித்தப்பா. இப்ப திருப்தி தானே? ரொம்ப திருப்தி. திருப்தி, வயிறு வலிக்குது. இத வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடுறனே. மனசு வசதி படைச்சவன் தரமாட்டான், வயிறு பசிச்சவன் விடமாட்டான். அதனாலதான் இந்த போராட்டம். ஓஹோ, மேதனம் முடிஞ்ச உடனே பேசலாம்னு சொன்னீங்க. இப்ப ஒரு மேதனம் முடிஞ்சு அடுத்த மேதனமும் வரப்போகுது. ஆனா உங்களுக்கு இறக்கம் தான் வரல. போனஸ் கொடுத்தா இப்ப பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போயிடுமா? இத பாருங்கப்பா, 3 மாசம் போனஸ் கொடுக்க நான் தயாரா இல்ல. முதலாளி அவசரப்படாதீங்கப்பா. 6 மாசம் போனஸ் உங்களுக்கு கொடுக்கறதா நான் முடிவு பண்ணி இருக்கிறேன். ஒடியங்கிற கோஷம் கேட்டு புளிச்சு போச்சுப்பா. நீங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். அதனால இனிமே நம்ம கம்பெனியில யூனியனே தேவையில்லை. ஏன்னா லாபம் வந்தா எல்லாரும் பிரிச்சு எடுத்துப்போம், நஷ்டம் வந்தா நான் ஏத்துக்கிறேன். சரிதானே? தலைவன் சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு இடைத்தரகன் தேவையில்லை. நீங்க சொல்றதாங்க சரி, நாங்க கேக்குறத விட அதிகமா போனஸ் தரீங்க. யூனியனும் தேவையில்லை, தலைவரும் தேவையில்லை. அப்ப வேலைக்கு போங்க. முதலாளி வாழ்க! முதலாளி வாழ்க! முதலாளி வாழ்க! முதலாளி என்னடா தலைவரே, இப்போ அது தோல்வி ஒத்துக்கிறியா? தோத்து போனது நான் இல்ல, நீங்க தான். என்னடா சொல்ற? எனக்கு தேவை தொழிலாளிங்க சந்தோஷம். அதை நீங்க 2 மடங்கா கொடுத்துட்டீங்க. வெற்றி எனக்கு மாலையா சூடல, மலையா பொழிஞ்சிட்டீங்க. கோபப்படாதீங்க மிஸ்டர் சக்கரவர்த்தி. என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறீங்களா? இனிமே நீங்க முதலாளியும் கிடையாது, நான் உங்க தொழிலாளியும் கிடையாது. வர இனிமேலாவது இருக்கிற தொழிலாளிங்க வயிற்றுல அடிக்காம இருங்க. குட் பை. இவ்வளவு ரோஷமா பெரியப்பாவோட சண்டை போட்டு வேலையை விட்டுட்டீங்களே, இப்ப என்னங்க பண்ண போறீங்க? மூட்டை தூக்குவேன், வண்டி எழுப்பேன். உடம்புல தெம்பு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு. உடம்பு வளைஞ்சு மூட்டை தூக்குவீங்க, ஆனா தலையை குடிச்சு பெரியப்பா கிட்ட வேலை மட்டும் பார்க்க மாட்டீங்க, அப்படித்தானே? மூட்டை தூக்குறது உண்மையான உழைப்பு. உங்க பெரியப்பா கிட்ட வேலை பார்த்தா அது கேடு கட்ட பழப்பு. உழைப்புக்கும் பழைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரி, நீ இடத்த காலி பண்ணு. ஏன் ரொம்ப வேலையா? அம்மா தேடுவாங்க, எனக்கு சாப்பாடு நேரம் ஆச்சு. அத்த அரிசி வாங்க, இப்பதான் கடைக்கு போயிருக்காங்க. நான் வேண பரமாட்டுமா? நீயா? ஆமா, கேரியர் இல்லாம, கரண்ட் இல்லாம, பிளேட் இல்லாம நானே பரமாற போறேன். எப்படி இப்படி
இது சோறு சோறு நிச்சா, இது பருப்பு பருப்பு நிச்சா, இது ரச ரசம் நிச்சா, இது நெய் நெய் நிச்சா, இது மோறு மோறு நிச்சா, எல்லாத்தையும் போட்டு பெசஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு நண்டூருது நரியூருது நண்டூருது நரிய. இது என்ன பழைய காலத்து விளையாட்டா இருக்க, இதே புதுசா விளையாடலாம். எப்படி இப்படி? இது சோறு சோறு நிச்சா, இது பருப்பு பருப்பு நிச்சா, இது நெய் நெய் நிச்சா, இது ரசம் ரசம் நிச்சா, இது மோர் மோர் நிச்சா, எல்லாத்தையும் வச்சு கடைஞ்சு சரி சாப்பிட்டாச்சு. நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது நண்டூருது நரியூருது ஜீவா கை ஊரே. நீங்க ரொம்ப மோசம், இனிமே உங்களை பார்க்க மாட்டேன், உங்களோட பேச மாட்டேன், போங்க. நீ பார்க்காம போறி இது நியாயமா? பொம்பாட்டாத்தான் பாடுறேன் நெடுநேரமா? மாசந்தேரிதான் பார்க்க வேணுமா நீ பேச? மாலை நேரத்து ஈர காத்துல நான் பூச. நான் பார்க்காம போவனா ஒரு ஊரமா? பொம்பாட்டாத்தான் பாடுறேன் பல வாரமா? பேசி நம் வீத்து ஊத்துதே இந்தியம், பாலசூரியம் போல காயுதே உந்தியம். நீ பார்க்காம போறி இது நியாயமா? நான் பார்க்காம போவனா ஒரு ஓரமா?
அம்மாக்காரு பார்த்தாருனா திட்டுவாரு. அம்மா நீ யாரு? கோடீஸ்வரனுக்கு நான் ரெண்டாவது சம்சாரம். அவன் கெட்ட கெட்டிக்கு ரெண்டு சம்சாரம். உன் பேர் என்ன, ஊர் என்ன? பங்களப்பள்ளி பங்காளி பாப்பா. நான் மாம்பழ கடை வச்சிருந்தேன் பங்களப்பள்ளியில. ஒரு சமயம் கோடீஸ்வரனு மாம்பழம் வாங்குறதுக்காக என் கடைக்கு வந்தாரு. மாம்பழம் வாங்குறதுக்கு போகலாம் என்ன வாங்கிட்டு வந்துட்டாரு. நீ யாரு? நான் ஜக்கோட மாமனாரு. எங்க அவன் ஜக்கு? ரூப்பு தெரா மஸ்த அண்ணா தியாரு மேரா தீவண்ணா. சீக்கிரம் இந்த ரெட்டச்சடக்காரிய செட்டப் பண்ணிட வேண்டியதுதான். ஆளு சந்தன கட்ட மாதிரி இருக்கா, கடத்திட வேண்டியதுதான். இந்த ஒத்த ஜட பயங்கரமான நாட்டு கட்டியா இருக்க, ஒரே அமுக்க அமுக்கிடுவோம். ரொம்ப நேரமா நிக்கிறீங்க, உட்காருங்க. பொம்பளைங்க எல்லாம் ரொம்ப நேரம் நிக்க கூடாது. நீங்கதான் ஒரிஜினல் பொம்பளை, நீங்க உட்காருங்க. என்ன சிரிக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வாங்கி தரேன். பத்தி பொட்டி வச்சிருக்கீங்களா? பத்தி பொட்டியா? ஏ காப்பி போட போறீங்களா? நல்லா எடுக்கிறீங்களே, ரொம்ப வருஷமா சிகரெட் நான் கத்துக்கிட்டேன். மோசமான ஐயோ என் சம்சாரம் குரல். ஐயோ எங்க சித்தி வந்துட்டாங்க. சித்தியா? நீ யாரு? நான் தான் ஜக்கு. நான் தான் கோடீஸ்வரன். அம்மா மகளே, மகளே வாங்க ஓடிடுவோம். ஐயோ என்ன சொல்ல குரல கிடைக்க மாட்டேங்குது. தொலைச்சிருவாளே. வயசு பொண்ணு கல்யாணத்துக்கு நிக்கிறா, பொம்பளை வேஷம் போட்டா ஊரை ஏமாத்துறேன். உனக்கு வெக்கமா இல்ல? நான் மட்டும் பொம்பளை வேஷம் போடல, என் பையனும் பொம்பளை வேஷம் போட்டான். நல்லா இருந்தா கவர்ச்சியா? கடப்பாவி என்ன காட்டி கொடுத்துட்டே. நீ எனக்கு அப்பனே கிடையாது. பின்ன என்ன சித்தப்பா? ஒருத்தர் ஒருத்தர் வாய மூடுறதுனால ஊர் வாய மூணுனது ஆகாதரா? சக்கரவர்த்தி பெரிய கோடீஸ்வரன், அவனுக்கு எத்தனை மில் இருக்கு? அஞ்சு. எஸ்டேட் ஆறு. பங்களா ஏழு. தியேட்டர் எட்டு. கார் ஒன்பது. கம்பெனி பத்து. பெரியப்பா இதுக்கு மேல எதுவும் சொல்லிடாதீங்க, எனக்கு பத்துக்கு மேல என்ன வராது. இத்தனை இருந்தும் தம்பியினுடைய குடும்பம் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஊர்ல கை நேற்றாங்கன்னா என்ன அர்த்தம்? இருபது இருபத்தஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அர்த்தம். இன்னொரு வாரத்துல இதுக்கு ஒரு வழி பண்றேன். உங்க மூஞ்ச பார்த்தேன், முதுக பார்த்தா பொண்ணு கொடுப்பாங்க பாத்தீங்களா? உங்க எதுக்காக எப்படி பேசுறாங்க? இன்னும் ஒரு வாரம் அவகாசம் தர்றேன், அதுக்குள்ள என் பொண்ணுக்கு வாழ்க்கை தரணும். அப்படி இல்ல இந்த ஆட்டை 5000 ரூபாய்க்கு வித்து தரணும். ஆமா நான் வர்றேன். இவன் பொண்ண வாழ வைக்க வந்தானா இல்ல ஆட்டை வைக்க வந்தானா? நான்சென்ஸ், உன்னதான் சொல்றேன். ஏண்டா டேய் வா, அந்த ஆட்டை எப்படி 5000 ரூபாய்க்கு வித்த? ரொம்ப சுலபம். எப்படிடா? நீ சாயங்காலம் 5000 ரூபாய் பணத்தோட மைதானத்துக்கிட்ட வா, இங்கிலீஷ் பேசுற ஆடு உனக்கும் தரேன். நம்ம கையில 1000 ரூபாய் கொடுத்தா தெலுங்கு பேசுற மாடே இருக்கு. வேணுமா? வேணாம், நான் உங்க அப்பேன். என்ன கோடீஸ்வரன், என்ன இந்த தெருக்கோடி ஆஞ்சிட்டு இருக்கீங்க? கடன் வாங்குறதுக்கா டெல்லிக்கு போனேன், கிடைச்சதா? அவர் கடன் வாங்குறதுக்கா அமெரிக்கா போயிட்டாரு. கிழிஞ்சது என்ன? பாதி பக்கத்து மீச கிழிஞ்சிருக்கு. அது ஒரு பெரிய கதை. என்ன? என் பொண்டாட்டி தான் கர்ப்பமாயிருவேன்னு எங்கிட்ட பந்தயம் போட்டா. நீ கர்ப்பமே ஆக மாட்டேன்னு நான் பந்தயம் போட்டேன். கடைசியில அவ கர்ப்பம் ஆயிட்டா. பந்தயப்படி நான் ஒரு பக்கத்து மீசி எடுத்துட்டேன். என்ன ஐயா பந்தயப்படி பல்பொடின்னு, எதுல பந்தயம் கட்டுறதுன்னு ஒரு வியவஸ்தை இல்லையா? ஆமா, நீ எங்க இப்படி? என் சம்சாரம் சொல்ல தாங்கல, நான் சாமியாரா போலான்னு முடிவுக்கு வந்துட்டேன். சாமியாரா போறேன்னு சொல்லுவானுங்க, ஆனா எவனுமே சாமியாரா போனதே இல்லை. நான் சாமியாரா போயிட்டா என்ன பண்றியா? நீயே சொல்லு. நீ மட்டும் சாமியாரா போயிட்டேன்னு வச்சுக்க, நான் மீசி எடுத்துக்கிறேன். மீசியாது மீதான் இருக்கு, செய்ய காணா.
அப்படின்னா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். பந்தயம் மொட்டை பந்தயம் மொட்டை மொட்டை பந்தயம் இல்லையா? மாறி போச்சு. சம்சாரத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சது மாதிரி இருக்கும், இவங்கிட்ட பந்தயத்துல ஜெயிச்சது மாதிரி இருக்கும். ஒரே கல்லில் ரெண்டு மாங்க, இது பழசு. ஒரே கல்லில் ரெண்டு மாங்க ஒரு பிஞ்சு, இது புதுசு. ரொம்ப சுத்தமான வேலையா இருக்கு. எந்த ஊரு? பழனியா, திருப்பதியா, திருத்தணியா? ரோட்ல. ரோட்லயா? இந்த மொட்டைக்கு யாரு காரணம் தெரியுமா? அப்பா. எங்க அப்பாவா? அவரா? அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு. அதான் ஆளை வச்சு வச்சிருக்காரு. விளையாடாதீங்கப்பா. உங்க அப்பா ஊரை விட்டு போகும்போது இத கடுதாசிய குடுத்துட்டு போறாரு. இதாக்க ஏன் ஸ்டாம்ப் வாங்க துட்டு இல்லையா அவர்கிட்ட? அன்புள்ள குடும்பத்தாருக்கு, நமது இந்திய நாட்டு பிரதமர் ஜனாதிபதி தவிர எல்லாருக்கிட்டையும் நான் கடன் வாங்கிட்டேன். அவங்க கிட்டையும் கேட்டிருப்பேன், ஆனா அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா அவங்க வெளிநாடு போயிருக்காங்க. இத புரிஞ்சிக்காத கடங்காரங்க என்ன துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. கடங்காரங்க தொல்லை ஒரு புறம், பந்தயத்துல ஜெயித்தது மறுபுறம். பந்தய விவரம் மொட்டையிடம் கேட்டுக்கொள்ளவும். அது என்ன விவரம்னா? வாய முடிய. இதற்கு மேல அழுது கொண்டே படிக்கவும். மேல படிடா காமாட்சி. இந்த துயரத்தின் காரணமாக நான் தற்கொலை பண்ணிக்குவேன். எங்க நான் செத்துட்டா நீ உடங்கட்டி ஏறி அங்கேயும் வந்து என் உயிரெழுப்பியோங்கிற பயத்துலதான் நான் சன்னியாசிய போறேன். அடியே காமாட்சி. எழுதிருக்காரு. மேல படிடா. அடியே காமாட்சி. அதையே ஏன்டா படிக்கிற? அடுத்த ஜென்மோன்னு ஒன்னு இருந்தா நீ புருஷனாவும் நான் பொண்டாட்டியாவும் குடும்பம் நடத்தணும். உன்ன நான் கொடுமைப்படுத்தணும். அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடி. இப்படிக்கு இந்த ஜென்மத்தில் உன் புருஷனாகிய கோடீஸ்வரனும், அடுத்த ஜென்மத்தில் உன் மனைவியாகிய கோடீஸ்வரியும். தெல்ல வேலை பந்தயம் மட்டும் உற விட்டே போயிட்டான். தம்பி உங்க அப்பாவுக்கு என்னாச்சு? அதுக்குள்ள சிவரம் போயிட்டாரா? யோ, உடனே சங்கு உதிருவீங்களே. அப்ப இன்னும் சாகலையா? சரி, நம்ம பணத்துக்கு என்ன வழி? வீடு இருக்குது இல்ல, வீட்டு மேல ஏறி ஏலம் விட்டு நம்ம பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான். வீட்டு மேல ஏறுவியா? ஓடு உடஞ்சு உள்ள விழுந்துருவியா? ஐயா, வயசு பொண்ண வச்சுட்டுன்னா எங்கயா நிப்ப? இந்த பயம் புருஷன் இருக்கும் போதே இருந்திருக்கணுமா? நாங்க அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தோம்ல. நீங்களாவது அவரை பொம்பளை நினைச்சு ஏமாந்தீங்க, நாமளே நினைச்சு ஏமாந்துட்டேனே. சித்தி, தங்கச்சி வச்சுட்டு இந்த மாதிரி பேசாத. இப்ப என்னடா பண்றது? இனிமேதான் நம்ம ஓஹோன்னு வரப்போறோம். என்ன நீ சொல்ற? நம்ம நல்ல நேரம் அப்பா ஒழிஞ்சிட்டாரு. இனிமே போய் நாம நிக்க வேண்டிய இடத்துல நிப்போம், ஜெயிக்க வேண்டிய இடத்துல ஜெயிப்போம். சாடி கட்டுன புருஷன் சாமியாரா போயிட்டான்னா அதுக்கு காரணம் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி சரியில்லைன்னு அர்த்தம். தோடு போயிருந்த புள்ள வீட்டுல சும்மா இருந்தா அப்ப ஏன் ஓடி போக மாட்டான்? அப்ப ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சா எந்த பய பொண்ணு கழுத்துல தாடிய கட்டுவான்? நீங்க சொல்றது இல்ல வாஸ்தவம் தான். மத்தவங்க அடிச்சா தெய்வத்துக்கிட்ட சொல்லுவோம், ஆனா அந்த தெய்வமே அடிச்சா நாங்க யார்கிட்ட சொல்லுவோம்? சொல்லுண்டா. நீதான் நிறைய தமிழ் படம் பாக்குற, உனக்குதான் இந்த மாதிரி டயலாக் எல்லாம் வரும். எனக்கு என்ன தெரியும்? எங்களை காப்பாத்திரம் பெரியப்பா. ஆமா பெரியப்பா, நீங்க எங்களை காப்பாத்துவீங்கிற நம்பிக்கையிலதான் எங்க அப்பா எங்களை பெத்து போட்டு போயிட்டார். அவரோட நம்பிக்கையை வீணாக்கிடாதீங்க. நான் யாருடைய நம்பிக்கை வீணாக்க விரும்பல. 10,000 ரூபாய் தர்றேன், ஏதாவது கடைகடை வச்சு புழைச்சிடு. 10,000 ரூபாயா? ரொம்ப தேங்க்ஸ் பெரியப்பா. எனக்கு 9,000 ரூபாய் போறோம், இவங்க ரெண்டு பேருக்கு ஆளுக்கு 500 ரூபாய் கொடுத்துறேன். ஆப்ப கடை வச்சு புழைச்சுக்கிட்டோம். நீங்க 10 லட்சம் கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம். இந்த பங்களாவுல உங்களுக்கு தொந்தரவு இல்லாம ஒரு மூலையில ஒதுங்கிக்கிறோம். சரிப்பா, ஒரே கூட்டில் இருக்கலாம், பங்காளி ஒரே வீட்டில் இருக்க முடியாது. சாமியார புன சித்தப்பா மனசு மாதிரி சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருவாரு. அது வரைக்கும் இவங்க எல்லாம் விருந்தாலே இங்கேயே இருக்கட்டும் பெரியப்பா. நம்மளை விட்டா இவங்களுக்கு வேற யாரும் இருக்காங்க? கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்ல விருந்தாளியா இருக்க. தேங்க்யூ பெரியப்பா. வாங்க, நான் போய் பெரியப்பாவை சமாளிச்சுக்கிறேன். நீ போமா. கடைசியில நம்மள விருந்தாளி ஆக்கிட்டால வச்சுக்கிறேன். அவளுக்கு வெள்ளக்காரன் கூட இந்தியாவுக்கு வரும்போது விருந்தாளியா தான் வந்தா, கடைசியில் நாட்டியே பிடிச்ச இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன வீடு முழுசா ஆக்கிரமிச்சிருவோம். எங்க ஏசி ரூம் பல்லுமே உனக்கு தெரியாத பய. இரும்பு பெட்டி எங்க ரூம்ல இருக்கு? ஐயா, பொயக்கு தெரியாதவங்க சமையல் ரூம் இங்க இருக்கு. கண்ணு இல்லாத கபோதி தாயே, சார் ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்க சார். போடத்தானே போறேன். பிச்சை இல்ல, உங்க பேட்டிய. பேட்டியா?
யார் நீங்க? அணுகுண்டு பத்திரிகையோட நிருபர். அணுகுண்டுன்னு சொல்றீங்க? எலும்பு துண்டு மாதிரி வந்து நிக்கிறீங்களே. சரி, சீக்கிரம் பேட்டி எடுங்க. வெள்ளிக்கிழமை வசூலாகிற நேரம், இருந்து சொல்ல பண்ணாதீங்க. ஆமா, பிச்சை எடுக்கிறீங்களே, கேவலமா இல்ல? கேவலமா? அரசியல்வாதி ஓட்டுக்காக பிச்சை எடுக்கிறாங்க, நீங்க என்கிட்ட பேட்டிக்காக பிச்சை எடுக்கிறீங்க, எல்லாம் ஒண்ணுதான். ரொம்ப நல்லா பேசுறிய. சீக்கிரம் அமைச்சர் கோயிலுக்கு வர போறாரு. அமைச்சர் வர போறாரா? ஆமா, எதுக்கு ஓட்ட மறைக்கிற? அமைச்சர் ஓட்ட கண்டா விட மாட்டாரு. ஆமா, கடைசி வரைக்கும் இதுதான், முன்னேற்றமே கிடையாது வாழ்க்கையில. யார் சொன்னது? அடுத்த தடவை வந்து பாரு, நான் எப்படி முன்னேறி இருக்கேன்னு தெரியும். உங்க நல்ல மனசுக்காகத்தான் இத்தனை நாள் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். நான் லட்சாதிபதியோ கோடீஸ்வரனோ இல்ல. நீங்க கொடுக்கற வாடகை பணத்தை வச்சுதான் என் குடும்பத்தை நடத்த வேண்டியிருக்கு. ஐயா, இன்னும் ஒரு வாரம் பொறுத்துக்கங்க, எப்படியாவது உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துறேன். எப்படியம்மா கொடுக்க போறீங்க? உங்க மகனும் வேலை வெட்டி இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா, எனக்கு எப்படியாவது பணம் வேணுமா. என்னமா இது? அவர் பேசினதெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். இதை வச்சு அவருக்கு வாடகை கொடுத்துருங்க. எதுக்குமா இதெல்லாம்? இதுல என்னமா இருக்கு? மகன் கொடுத்தான்னா, வரப்புறம் மருமகள் கொடுத்தான்னா, எல்லாம் ஒண்ணுதான். வாங்கிக்கங்கம்மா, நான் சாயந்தரமா வந்து வாடகை பணத்தை வாங்கிக்கிறேன். இத கொடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அதுக்கு சொல்லலம்மா. புரியுது அத்த, என்ன உங்க வீட்டு மருமகளா? இன்னும் ஏத்துக்கல. சாந்தி அத்த, உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு வீட்டு சீதனமா, இத வச்சுக்கோங்க. உறவு முறிஞ்சு போயிடும் ஒரு நம்பிக்கை. என்ன பரிமாற சொன்னா அந்த சாந்திய பரிமாற விட்டுட்டு வந்து நிக்கிறிய? அம்மா, உருளைக்கிழங்கு நல்லா இருக்கு, நீ சாப்பிடுறியா? தின்னி பண்டாரம் இந்த கொண்டு வாச்சிய. ஏன் சாந்தி, கையில் இருந்த தங்க வளையல் எங்க? பெரியப்பா, அது நான் பாத்திரம் தொலைக்கணும் பெரியப்பா. அப்போ வளையல் லூஸ் இருந்தது, அதான் பீரோல கட்டி வச்சிட்டேன். பீரோல பூட்டி தானே வச்சிருக்கிறேன். ஏன்னா இங்க நாலஞ்சு ஜீபும் அரையுது. சக்கரவர்த்தியை கூப்பிடுறது தானே பேரை வச்சிருக்குது. நீ என்ன கூப்பிடுற? நானே பாத்துக்கிறேன். ஜீவா தம்பி, வாப்பா வா. என்னது கையில வளையல்? மதுரைக்கு வந்த கண்ணகி மாதிரி. அவளுக்கு இருந்த சக்தி எனக்கு இருந்திருந்தா இந்த வீட்டே எரிச்சிருப்பேன். அப்படி என்னப்பா அவ்வளவு கோபம்? கோபம் இல்ல, தன்மானம். பெரியவர் கொடுத்த அனுப்பிச்ச வளையல் அடகு வச்சு எங்க வைத்த கழுவிக்கிற நிலைமையில நாங்க இல்ல. அத அந்த பெரிய மனுஷங்கிட்ட சொல்லிட்டு சாந்தி கொடுத்த வளையல் அவர் மூஞ்சியில விட்டு எரிஞ்சிட்டு போகத்தான் வந்திருக்கேன். தம்பி, உன் கோபமும் உணர்ச்சியும் உப்பில்லாம சோறு திங்கிற அந்த பெரியவருக்கு எங்க தெரிய போகுது? அந்த வளையல என்கிட்ட கூடு, நல்ல நறுக்குன்னு நாளை கேள்வி கேட்டு அந்த ஆள் முகத்திலேயே விட்டறேன். ஜீவா ரொம்ப ரோஷக்காரன், இந்த வளையலுக்கெல்லாம் வளைய மாட்டான்னு சொல்லுங்க. சாந்தி வர்றதுக்குள்ள உனக்கு ரெண்டு சிகரெட்டா பத்த வச்சிட வேண்டியதுதான். பெரியவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன பத்தி? இந்த வளையல பத்தி. உனக்கே இந்த வளையல் வந்து சொல்லு. சாந்தி, என்ன பெரியப்பா? என்ன இரு. என்ன மனசுங்க பெரியப்பா, அத்த பணம் இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சு நான் தான் அந்த பணியில கொடுத்துட்டு வந்தேன். இருந்தாலும் பெரியவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம். தப்பு உண்மையில இல்லம்மா. பொம்மைய காட்டி புள்ளைய தூக்கிட்டு போக பாக்குறாங்க, ஆனா அது இந்த சக்கரவர்த்தி கிட்ட நடக்காது. தாயே உச்ச போடுங்க, தாயே கண்ணில்லாத கபோதி தாயே.
என்னையா அது, குரல் மட்டும் கேக்குது, வாய செய்யல. ஐயா அம்மா, கண்ணில்லாத கபோதி தாயே, பிச்சை போட்டீங்கன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க தாயே. ஏயா வாய திறந்து பிச்சை எடுக்க கூடாதா? இதுக்கு ஒரு பின்னணியா? வாய திறந்தா வலிக்குது ஐயா, அதனாலதான் டேப் ரெக்கார்டில் பிச்சை எடுக்கிறோம். எப்படி நம்ம முன்னேற்றம்? ஆஹா பிரமாதம். சாப்பாடு இப்பெல்லாம் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறது இல்ல, ஹோட்டல் சாப்பாடு தான். டேய் சிக்கன் 65, 75, 85 எல்லாம் கொண்டு வந்திருக்கியா? நிருபர 95 வந்து பாருங்க, நம்ம முன்னேற்றம் இன்னும் டாப்பா இருக்கும். பத்மநாபா, என் தங்கச்சி மேலே நான் எவ்வளவு பாசம் வச்சிருந்தேன்னு உனக்கே நல்லா தெரியும். அவ கல்யாணத்துக்காக நான் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணினேன், எவ்வளவு பணம் செலவழிச்சேன். ஆனா அவ கல்யாண தண்ணிக்கு கேவம் கூடவோ ஓடி போயிட்டான். எதுக்குமே தலை வணங்காதனா அந்த அவமானம் தாங்காம கூட ஊட்டி ஓடி வந்துட்டேன். வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்ட எனக்கு இப்ப இருக்கிற ஒரே சாந்தி நம்ம சாந்தி தான். அவளையும் காதலுக்கு பலியாக்கி அடுப்புல நெருப்போடு நெருப்பா பொசுக்க நான் விரும்பல. சரி, ஓ இஷ்டப்படியே சாந்திக்கு ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடுவோம். முடிச்சிடுவோம் இல்ல, முடிக்கிறோம். டேய் மச்சி, இந்த கிளாஸ் கீழே போட்டா நான் உடையும்னு சொல்றேன். நீ என்ன சொல்ற? உடையாது. நான் உடையங்கற? உடையாதுங்கற. பந்தயமா? பந்தயம். இத கவனி மாமு, இது சின்ன கிளாஸ் உடைஞ்சிருச்சு, இது பெரிய பாட்டில், கண்டிப்பா உடையாதுங்கற. மச்சி இது கண்டிப்பா உடையன்ற. உடையாதுங்கற. உடையன்ற. உடையாதுங்கற. பந்தயமா? பந்தயம். பங்கு, இப்ப நான் இவங்களை அடிப்பேன்ற. நீங்க அடிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். இல்ல நான் அடிப்பேன்ற. இல்ல அடிக்க மாட்டீங்கன்னு சொல்றேன். பந்தயமா? பந்தயம்.
என்னால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். கேஸ் ரொம்ப சீரியஸா இருக்கு. ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். உள்ள போய் பாருங்க. மனைவி இந்த ஒரு வார்த்தை போதுமா? இந்த முரட்டு குழந்தைய நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. பெரியவர்களே, தாய்மார்களே, தோழர்களே, உங்களை நம்பித்தான் உங்க தொகுதிக்கு பிச்சை எடுக்க வந்திருக்கேன். என்ன காப்பாத்துங்க, சீக்கிரம் சாயந்தரம் 6 மணிக்குள்ள பிச்சை போடுங்க. விஜயகாந்த் நடிச்ச தென்பாண்டி சீமியில படம் பார்க்க போகணும். படம் ரொம்ப நல்லா இருக்கா. ஐயா அம்மா நிருபரே, எப்படி? ஆஹா, ரொம்ப முன்னேற்றம். நாட்டுல விஞ்ஞானம் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி நாங்க விஞ்ஞான ரீதியா பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே நேரத்துல நான் 3 கோவில்ல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். 3 கோவில்லையா? அது எப்படி? நான் பிச்சைக்காரன நடிச்சு ஒரு டிவிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டிவிய கருமாரியம்மன் கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஒரு டிவிய காமாட்சி அம்மன் கோவிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். சாயந்தரம் வேன்ல கலெக்ஷன் வரும், அதை எடுத்துக்கிட்டு நான் கார்ல வீட்டுக்கு போயிருவேன். ஆஹா, தொழில நவீனப்படுத்திட்டீங்க சார். பசுமை புரட்சி மாதிரி பிச்சைக்கார புரட்சி. ஆமா, இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். இவர் தணிக்கச்சு ஆரம்பிச்சாரு, ஒர்க் அவுட் ஆகல, இங்க வந்து செட்டில் ஆயிட்டாரு. ஆமா, அடுத்து உங்க திட்டம் என்ன? எலெக்ஷன்ல நின்னு பதவிக்கு வந்துருவேன், அப்ப வந்து பாருங்க. செகண்ட் சேனல் பாக்குறீங்களா? செகண்ட் சேனல்ல என்ன இருக்கு? எல்லாம் இருக்கிறது தான், வேற என்ன புதுசா இருக்க போகுது? அம்மா பசிக்குதே, தாயே பசிக்குதே, பாலும் பழமும் வேண்டாம் தாயே, புரட்டா மட்டும் போட்டால் போதும். என் தங்கச்சியால எனக்கு ஏற்பட்ட தலகுனிவேன் சாந்தியாவது நிமிரச் செய்வான்னு நினைச்சேன். ஆனா அவளோ என் கௌரவத்தை மண்ணோட மண்ணா புதைச்சிட்டு போயிட்டாளே. சரிப்பா, கட்டு நிறைய ஸ்வீட் கொண்டாந்துருக்கேன், உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கோங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட்டா பிடிக்கும்ல? நம்ம குடும்பத்துல வெக்கம் மானம் சூடு சுரணை எதுவும் இல்லன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. அதுக்காகத்தான் மோர்ல உப்பு உரப்பு எல்லாத்தையும் போட்டு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்ல? புண்பட்டு இதை புகை விட்டு ஆத்தணும்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. உங்களுக்காக ட்ரிபிள் ஃபைவ் சிகரெட் கொண்டு வந்திருக்கேன். இனிமே யாரும் என்னை எதுவும் கேட்க கூடாது. நான் ஒரு சுதந்திர பறவை, என் இஷ்டப்படிதான் எதுவும் செய்வேன். ஆமா பெரியப்பா, நீங்க உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செய்யலாம். சொத்தை என் பேருக்கு மாத்தி எழுதுங்க, இவங்க யாரும் எதுவும் கேட்க முடியாது. டேய் நீ சின்ன பையன், உனக்கு சொத்தெல்லாம் பராமரிக்க தெரியாது. என் பேர்ல எழுதலாம். பெரியவங்களுக்கு என்னாச்சு? இருமரா, இது கூட தெரியலையா? நான் வக்கீல் கூப்பிட்டுமா? டாக்டர் வர சொல்லு. டாக்டர் உள்ள எழுதுவாங்க. நீ சீக்கிரம் போய் டாக்டர் கூப்பிடு. மறுபடியும் சிகரெட் ஆரம்பிச்சிட்ட மாதிரி தோணுது. உடம்பு நார்மலா தான் இருக்கு, எதுக்கு கவலைப்படுறீங்க? திடீர் திடீர்னு நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் சாந்தி தான். நான் நினைக்கிறேன் அவளை பத்தி கொஞ்ச நாள் நினைக்காம இருந்தா நல்லா இருக்கும். மருந்து கொடுத்து அனுப்புறேன், ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் வர்றேன். பெரியவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு டாக்டர்? பெரியவர் டாக்டர் கண்ணாடியை கைட்டிட்டார், இனிமே பெரியப்பா பிழைக்க மாட்டார், செத்துருவோம். இல்லப்பா, கண்ணில கொஞ்சம் தூசி. டாக்டர் எங்ககிட்ட எதையும் மறைக்காதீங்க, எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான இதயம். உறவுக்காரங்களுக்கு எல்லாம் தந்தி கொடுத்துட்டுமா? அடே, நமக்கு சொந்தக்காரங்க நிறைய பேர், சொல்லி அனுப்பி மாளாது. தினத்தந்தில முழு பக்க விளம்பரம் கொடுக்கணும். தினத்தந்தில முழு பக்க விளம்பரமா? ஏன் பாடல் பதிவுடன் ஷூட்டிங் ஆனமன் கொடுக்க போறியா? சும்மா இரு டாக்டர். உறவுக்காரங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் பொறுப்பா.
உங்க பெரியப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. இந்த வருஷம் கல்யாணம் பண்ணா அடுத்த வருஷம் புள்ள பிறக்கும். சாந்தி வாடா கண்ணு வா. உன் கல்யாணத்தை உன்ன நின்னு நடத்த வேண்டியவ நான் தான். என்ன பண்றது, அந்த பக்கம் போனா இந்த பக்கம் வராதேன்னு பெரியவர் சொல்லிட்டாரு. கடைசி காலத்துல நீயோ அவர் அம்போன்னு விட்டுட்டு போயிட்ட. நாங்களும் ஒன்ன மாதிரி அவர் அம்போன்னு விட முடியுமா? பெரியப்பாவை நான் பாக்கணும். அக்கா நீ மேல போய் பெரியவரை பாரு. அடியே சாந்திமா, நீ தாராளம் உங்க பெரியப்பாவை போய் பாருமா. இன்னைக்கு காலையில தான் அவருக்கு ரத்த கொதிப்பு ஜாஸ்தியா போயிடுச்சு. டாக்டர் செக் பண்ணிட்டு அவர் உடம்புல இதயம் ஒண்ணுதான் உருப்படியா வேலை செய்யுதுன்னு சொன்னாரு. இப்ப அவர் உன்னை பார்த்தாரு, அதுவும் பட்டுன்னு போயிடும். நீயோ புதுசா கல்யாணம் ஆனவோ அப்புறம் அவர் சாவுக்கு நீதான் காரணம்னு ஊரலகம் பூரா பேசும். நீதான் புத்திசாலியாச்ச, பேசுறவங்க வாய அடைக்கணும்னா நீ பேசாம போறதுதான் நல்லது. பெரியவங்க மன்னிக்கணும் ஒரு முக்கியமான விஷயம். என்ன? பெரியவங்க பேச்ச கேட்காம ஜக்கு அனுப்பி சாந்திய கூட்டிட்டு வர சொன்னாங்க. பெரியவங்க கிட்ட அவங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டுமேன்னு நான் அப்பவே சொன்னேன். பெரியவர் சாந்திய தலைமுடிக்கிட்டாரு, ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண மாட்டாருன்னு. சித்தி கேக்கலையே, பாசம் பொங்கிடுச்சு. தெரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறது புண்ணியம்னு சொல்லுவாங்க. ஆனா சாந்தி அப்படி நினைக்கலையே. நீ நானும் பெரியப்பா சொத்தை ஏப்பம் விடத்தான் இந்த வீட்டுல உட்காந்துருக்கோம்னு சொல்ற. அப்படியா சொன்னா? அது மட்டும் இல்ல, அந்த கிழவன் உங்களதான் ஒரு அனாதியா. அவருக்கு பிறகு அவரோட சொத்து ரெண்டு வகையிலும் எனக்கு தான் சேரணும்னு சொல்றா. ஒண்ணு நான் அவரோட தம்பி மக, இன்னொன்னு நான் அவரோட தங்கச்சி மருமக அப்படின்னு சொல்றா. தங்கச்சி மருமக, நான் சுயமா சம்பாதிச்ச சொத்து. சொன்னேனே இந்த சொத்தெல்லாம் பெரியப்பா நெத்தி வேறு நிலத்துல சிந்தி சம்பாதிச்சதுன்னு. அதுக்கு அவ சொல்ற நான் மட்டும் இல்லைன்னா அந்த கிழவன் குடிச்சு சூதாடி சொத்தெல்லாம் அழிச்சிருப்பான்னு சொல்றா. உடனே வக்கீல வர சொல்றான். என் சொத்து போறாவும் என் தம்பி கோடீஸ்வரன் குடும்பத்துக்கு தான் சேரணும்னு உயிர் எழுதி வைக்க போறேன். கோடீஸ்வரன் குடும்பம், கோடீஸ்வரன் குடும்பம்னா நான் தானே நினைப்ப. டேய் உங்க அப்பன் கிட்ட தலையை குனிஞ்சு தாலியை வாங்கிட்ட வர நான் தான் தெரிஞ்சு கூட தான் குனிறேன். தாலி கட்ட மாட்டேன்டாரு. சும்மா இருடா, முதல்ல சொத்து நம்ம கைக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கோ. பேச்சுக்கு சொன்னேன், எல்லாமே உனக்கு அவசரம் தான். உன் அவசரம் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடுச்சு. உண்மையிலேயே நீ ஒரு அனாதை. இப்போ உனக்கு இருக்கிற ஒரே ஆதரவு பெரியவர் மண்டை போட்டதுக்கு அப்புறம் இந்த வீட்டை நான் கோவில் ஆக்க போறேன், நான் நினைவு சின்னமா ஆக்க போறேன். சரி, தூள் தூளா இடிச்சிட்டு பெரிய பங்களா கட்டி ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விடு. சொத்து உனக்கு வந்தா தானே. ஏன் வராது, ஏன் வராது? அந்த ஆளுக்கு கொள்ளி வைக்க போறது இந்த கை, பால் ஊத்த போறது இந்த கை. கர்மம் பண்றவனுக்கு தான் சொத்து வந்து சேரணும். அந்த கர்மத்தை நான் பண்ணிட்டு போறேன். கர்மம் கர்மம், பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட மாட்டாங்க. அது ஏன்னு இப்பதான் புரியுது. என்னென்ன புரியுது? பொம்பளைங்களை சுடுகாட்டுக்குள்ள விட்டா செத்தவங்களோட நானும் சேர்ந்து உடங்கட்டை ஏறேன்னு ஊரை ரெண்டு படுத்திடுவீங்க. அண்ணே நீ ரொம்ப அதிகமா பேசுற. அண்ணாவையும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க தேர மாட்டீங்க. சித்தி, ஏய் சித்தி, ஒத்து வராங்க வராங்க. குருவி தலையில பணங்காய வைக்கிற மாதிரி எல்லா சொத்தையும் என் பேர்ல எழுதிடாதீங்க, எனக்கு வேண்டாம். கரெக்ட், 1000 தான் இருந்தாலும் சித்தி ஒரு பொம்பளை, இழகின மனசு. சொத்தெல்லாம் தான தர்மம் பண்ணியே அழிச்சிருவாங்க. அதனால உங்க விருப்பப்படியே சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதுங்க, நான் ஒரு வழி பண்ணிடுறேன். நீங்க கவலையே படாதீங்க, அவர் இன்னும் சொத்தை யார் பேர்லயும் எழுதல. ஏன் பேனா இல்லையா? ஏனோ தானோ பேசப்படாது. சொத்து விஷயமா அவ்வளவு சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வர முடியாது. அதுக்குதான் நான் வக்கீலோட கலந்து பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு நான் ஊட்டிக்கு போறேன், வர்றதுக்கு 1 வாரம் ஆகும். அது வரைக்கும் வீட்டையெல்லாம் ஒழுங்கா பாத்துக்குங்க.
நீங்க கவலைப்படாம போங்க. அது வரைக்கும் இந்த வீட்டை நான் யாருக்கும் விற்க மாட்டேன். சும்மா இருடா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வேலாயிடும், குட்டியெல்லாம் எடுத்து கார்ல வை. சரிப்பா, டாடா. டாடா. ராய். அண்ணே, அம்மா, பெரியப்பா சொத்தல்ல உங்க பேருக்கு எழுதி வைப்பார் நினைச்சீங்களா? அவர் ஊட்டிக்கு போனதும் என் பேருக்கு தான் எழுதி வைப்பாரு. அவருக்கு அடுத்த வாரிசு நான் தான். ஏய், என்ன பால்கனியில் ஏறி நின்னுட்டு வாரிசு கிரிசின் பேசுற? இறங்கி வா. சாமி, எல்லா கோயிலையும் பிச்சை எடுத்து வசூல் பண்ணி எல்லாத்தையும் மொத்தமா வச்சுக்கிறீங்களே, எங்களுக்கு ஒரு கோயில் கொடுக்கப்படாதா? வாஸ்தவம் தான். இன்னையில இருந்து உனக்கு கபாலீஸ்வரர் கோயில் எழுதி வச்சிடறேன். கற்பகாம்பா. எனக்கு திருத்தணி. வேல்முருகா. எனக்கு திருப்பதி. படியேறி பிச்சை எடுக்க முடியாத. உனக்காக லிப்டா வச்சு கொடுப்பாங்க. எனக்கு பழனி. முருகா, எங்களுக்கு தானம் கொடுத்த தலைவர். தலைவர் தலைவர் பதவியெல்லாம் பெரிய பிரச்சனையா? எனக்கு தலைவர் பதவி வேண்டாம். இன்னையிலிருந்து நம்ம சங்கத்துக்கு நான் தான் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்? யோ, சும்மா இருங்கய்யா, உடனே ஆரம்பிச்சிருவீங்களே. நம்ம சங்கத்துக்கு ஆள் சேர்க்கறது, விளக்குறது, நிதி சேர்க்கறது, சேர்த்த நிதியை பேங்க்ல என் பேர்லயே போட்டுக்கிறது, எல்லாமே எனக்கு தான் உரிமை. யாராவது கேள்வி கேட்டீங்க, நம்ம சங்கத்துல இருந்து டிஸ்மிஸ். அப்படின்னா நான் உங்களுக்கு உதவியா இருக்கிறேன். நீ உதவியா இருக்க வேண்டாம். டி கே எஸ் நாகராஜனும் அவங்க சம்சாரமும் எனக்கு உதவியா இருப்பாங்க. பொதுச் செயலாளர், நீங்க சொல்றது கரெக்ட். இந்த நாகராஜன் சொல்றபடி நடந்துங்க. நாகராஜா, நீ சொல்றபடிதானே நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஆளு எவ்வளவு பெரிய சீனியர், இவர் எத்தனை சங்கத்துல இருந்தாரு, இவர் சொல்றத நான் கேட்கறதே இல்லையே. எல்லாம் ஒரே இடத்துல ஒழுங்கா இருந்திருந்தா வருமா இந்த கதி? அங்க என்னயா முணுமுணுப்பு? கணக்கா? கணக்கு கண்ட கண்ட தெருநாய்க்கு எல்லாம் பதில் சொல்ல தயாரா இல்ல. என்னையா நம்மளெல்லாம் பார்த்து தெருநாயின்னு சொல்றாரு? தெருநாயா? அதுவும் நன்றி உள்ளதுதான். இவனை பொதுச் செயலாளர் ஆக்கினதே நான் தான். எனக்கு தெருநாய் பட்டமும் வேணும், சொறி நாய் பட்டமும் வேணும். கஞ்சி ஆறுது, சாப்பிடுங்க. என்னங்க, தொட்டுக்க ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? எல்லாம் இருக்குதே. என்ன இருக்கு? உன் கால் வந்து தஞ்சாவூர் வாழைத்தண்டு கூட்டு, இடுப்பு கேரள தாவியல், உன் கை மைசூர் ரசம், கண்ணா காஷ்மீர் ஆப்பிள் பச்சடி. மொத்தத்துல என்ன ஒரு உடுப்பி ஹோட்டல் ஆக்கிட்டீங்களே. உடைக்கிறேன். என்ன அவளை குரல்? அவன் வேற உள்ள வந்து கொஞ்சம் இருங்க. சக்கரவர்த்தி, நானும் கார்ல போய்கிட்டு இருந்தோம். மலைப்பாதையில காரை வேகமா ஓட்டாதேன்னு அவன் கேட்கல. விளைவு, ஒரு வளைவுல பிரேக்கு சரியா பிடிக்கல, காரு ஸ்கிட் ஆயிடுச்சு. நான் எப்படியோ கார்ல இருந்து கீழே குதிச்சு தப்பிச்சுக்கிட்டேன். ஆனா காரு மலையில இருந்து உருண்டு கிடுகிடு பள்ளத்துல விழுந்து எரிஞ்சு போச்சு. ஆத்துல கரைக்கிறதுக்கு அவனோட அஸ்தி கூட கிடைக்கலப்பா. அப்போ எங்க பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பா எங்களை தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே, உங்களுக்கு என்ன இருந்து மனசா? இந்த லாக்கரை கட்டிக்கும் போது பெரியப்பாவை கட்டிக்கிற மாதிரி இருக்கு பெரியப்பா. ஐயா, என்னையும் கொஞ்சம் பேச விடண்டா. பெரியவரே, இந்த பாரத்தை எல்லாம் ஏன் தலையில கட்டிட்டு போயிட்டீங்களே, இதை எப்படி நான் தனியா சுமக்க போறனோ? அதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஆளு படியா சுமப்போம். என்னோட பெரியப்பாவை தொடாதீங்க. பொம்பளைங்க தொட்டா பெரியப்பாவுக்கு பிடிக்காது, அவர் கருப்பு கரசை கையெடுத்து.
ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? வக்கீல் சார் வாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னது? எங்க பெரியப்பா செத்துட்டார். அந்த மேட்டர் சொன்னதே நான் தான். அவர் உயிரை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. வாங்க படிக்கிறேன். வாங்க. இந்த உயிர்ல சம்பந்தப்பட்டவங்கல்ல சாந்தியும் ஒருத்தி, அவளும் வரட்டும். அவதான் எவனையோ இழுத்துட்டு ஓடிட்டால, அப்புறம் என்ன சொத்துல சொந்தங்கடாடுறது? மேல படிங்க ஐயா. காமாட்சி, இந்த சொத்து பூரா சக்கரவர்த்தி சுயமா சம்பாதிச்சது. உயில படிக்க வேண்டியது என்னுடைய கடமை, அதை கேட்க வேண்டியது உங்க எல்லாருடைய உரிமை. அவளும் வந்துரட்டமே. மாமா, பெரியப்பா, 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 பெரியப்பாவுக்கு இப்படி ஒரு முடிவு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. கடைசியில் அவருடைய சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன். சாந்தி அழாதம்மா. சக்கரவர்த்தியோட ஆத்மா சாந்தி அடைய ஒரே வழி இந்த உயில் தான். இத படிக்கிற கேளுமா? மாமனா, அவரோட சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் நான் அவர் மேல அன்பு செலுத்தல. அவர் என் மேல வச்சிருந்த பாசத்துக்கு மதிப்பே கிடையாது. அந்த பாசத்தை பணத்துக்கு விலை பேச நான் விரும்பல. சாந்திக்கு சொத்துல பங்கு வேண்டாமா? நீங்க படிங்க. மேல படிங்க. பெரியப்பாவோட ஞாபகார்த்தமா இந்த போட்டோ மட்டும் எனக்கு கொடுங்க. அதுவே எனக்கு போதும். குழந்தை ஆசையா பெரியவர் போட்டா கேக்குது. சாந்திமா, நீ எடுத்துக்கடா. செவ்வாய்க்கிழமை காலை 9 மணிக்குள் கடக லக்னத்தில் இது என்ன கல்யாண பத்திரிகையா இல்ல உயில? மேட்டர் மட்டும் படிங்க. படிக்கிறேன். சக்கரவர்த்தி ஆகிய நான் என் முயற்சியாலும் உழைப்பாலும் சுயமாக சம்பாதித்த ஷெட்யூல் ஏபி பிரிவுகளில் அடங்கிய ஸ்தாவர ஜங்கம சொத்துகள் அனைத்தையும் என் ஜீவன காலத்துக்கு பிறகு குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்குள் என் உறவினர்களாகிய என் தம்பி கோடீஸ்வரன், அவன் மனைவி காமாட்சி, கோடீஸ்வரன் மகன் ஜக்கு, அவன் மனைவி கண்ணம்மா, திருமணமாகாத மகள் லலிதா, திருமணம் செய்து கொண்டு அவளும் அவள் கணவனும், மற்றொரு தம்பியின் மகளாகிய சாந்தியும் அவள் கணவன் ஜீவாவும் கணவன் மனைவியாக ஒற்றுமையாக, இந்த இடத்தை நல்லா கவனிக்கணும், ஒற்றுமையாக குடும்பம் நடத்தி முதன் முதலாக உயிருடன் குழந்தை பெற்றெடுக்கும் தம்பதிகளுக்கு கீழ்கண்ட சொத்துக்கள் அனைத்தும் சேரும். மரியாதைங்க, உயில படிச்சு முடிச்சாச்சு, நான் புறப்படுறேன். ஏங்க, உயில் பிரகாரம் யாருக்குமே குழந்தை பிறக்கலனா சொத்து என்ன ஆகும்? மொத்த சொத்தும் தர்மஸ்தாபனத்துக்கு போயிடும். இருட்ட போகுது, ஆக வேண்டியத பாருங்க. என்னடா சொத்து முழுக்க எனக்குத்தான். நான் நேர போறேன், கண்ணம்மாவை கூட்டிட்டு வரேன். இன்னும் 10 மாசம் இந்த கையில குழந்தை, இந்த கையில சொத்து. கண்ணம்மா, இதோ வரேம்மா. ஐயோ 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 ஐயோ, உங்க அண்ணன் பந்தய குதிரை மாதிரி ஓடுறா, நீ நொண்டி குதிரை மாதிரி நிக்கிறியாடி. அந்த ஆளு வேற ஏடா கூட உயிர் எழுதி வச்சு என்ன படுத்துறா. அம்மா, உனக்கு குழந்தை பிறக்கணும்னா அப்பா வேணும், எனக்கு குழந்தை பிறக்கணும்னா புருஷன் வேணும். இப்ப நாம ரெண்டு பேரும் என்னமா செய்யறது? ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டே சாவோம். நான் நம்ம சங்கத்துல இருக்கிறது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கல. சங்கமே ரெண்டா உடஞ்சிரும் போல இருக்கு. யாரு வேணும்னாலும் போகட்டும், நீ மட்டும் இருந்தா போதும். போறவங்க போகட்டும், இருக்கிறவங்க இருக்கட்டும். எனக்கு சொந்தமா பந்தமா, நான் ஒரு அனாதை. ஐயா ஐயா ஐயா, வா பா வா. யாருங்க இவரு? சாமியாரா சேர வந்திருக்கார? என் அண்ணனுடைய டிரைவர். என்ன விஷயம்? பெரிய ஐயா கார் விபத்துல செத்து போயிட்டாரு. அண்ணா, உன்னை கடைசி காலத்துல என்னால பார்க்க முடியாம போச்சு. ஆமா, அந்த ராட்சசி என் சம்சாரம் எப்படி இருக்க? அவங்க உங்களை தான் தேடிட்டு இருக்க. என்ன எதுக்கு தேடுற? உங்க அண்ணன்
உங்க குடும்பத்துல யாருக்கு முதல்ல குழந்தை பிறக்குதோ அவங்களுக்கு தான் சொத்துன்னு உயிரிழந்து வச்சுட்டு செத்து போயிட்டாருங்க. அதனாலதான் உங்க சம்சாரம் குழந்தை பத்துக்கிறதுக்காக உங்களை தேடிட்டு இருக்காங்க. இந்த குளத்துல எனக்கு வாரிசா, நான் மொச்சுவாயா? கண்ணம்மா உள்ள வாமா. அப்படின் முத முதல்ல வீட்டுக்குள்ள வர ஆரத்தி எடுக்க வேண்டாம். என்னங்க கற்பூரத்துல ஆரத்தி எடுக்கணும்? ஆரத்தி கற்பூரத்துல எடுத்தானே, சிகார் லைட்ல எடுத்தானே. கற்பூரத்தை விட பெட்ரோலுக்கு தானே வேகம் ஜாஸ்தி, இப்ப வேகம் தானே முக்கியம். நீ வா. போறோம் பக்தி வந்தா பூஜை ரூமுக்கு போறோம், குழந்தை வேணும்னா பெட்ரூமுக்கு தானே வரணும். குழந்தைக்கு என்ன அவசரம்? நான் பணக்காரனா போறதே உனக்கு பிறக்க போற குழந்தை கையில தான் இருக்கு. கொஞ்சம் இரு. இது சொர்க்கத்தின் திறப்பு விழ, புது சோலைக்கு வசந்த விழ. அடுத்த பாட்டு. பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவழ வாயில் இதுவா. ஓடி ஓடி உழைக்கணும். எங்க அது? இதெல்லாம் என்ன? எதுவும் பேசாத, மல்லிகைப்பூவை வாயில வச்சுக்க, அல்வாவை தலையில வச்சுக்க. ஐயோ ஏன் இப்படி உளறீங்க? உளறேனா? பரவாயில்ல, ஏன்னா இன்னைக்கு தான் முதல் ஃபர்ஸ்ட் நைட். அம்மா இந்த பால் புட்டில இது என்னவா? இதுக்குள்ள இன்னும் என்னலாம் இருக்கு? இது என்ன தெரியுமா? இதா மொபைல் ஃபர்ஸ்ட் நைட் பேக். ரெடியா? நீங்க தொடறீங்க? தொடக்கூடாதா? ஏன் கண்ணம்மா ஏன்? நியாயமா மூணு நாள் நான் திண்ணையில தான் இருக்கணும். திண்ணையில இருக்கணுமா? சனியனே ஒரு உலக்கைய பக்கத்துல வச்சு படுத்துக்க. ஐயோ பூவெல்லாம் ரிட்டர்ன் எடுக்க மாட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? எங்க எடுத்துட்டு போறீங்க? ஜூலிக்கு எடுத்துட்டு போறேன். ஜூலியா? ஜூலி நாய். நாய் தெரியாதா? லுள்ளுள். கண்ணம்மா உனக்கு குட் நைட். ஜூலி உனக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். இதோ வரேன். ஏன் இப்படி லுள்ளுள்னு குளிச்சிட்டு போறாரு? என்னப்பா பையோட போற? புள்ள பிடிக்க போறேன். புள்ளையா? என்ன நாயா? ஆத்தி இவன் போற போக்க பார்த்தா புள்ளைய பிடிக்கிற மாதிரி தெரியல, நாயை பிடிக்கிற மாதிரி இல்ல போறான். கண்ணம்மா என்னம்மா செய்யற? ஒண்ணு இல்ல, உலக்கைய தேடுறேன். உலக்க மாதிரி அவனை விட்டுட்டு நீ நெஜம் உலக்கைய தேடிக்கிட்டு. நல்ல வேலை குண்டக்க மண்டக்க எதுவும் நடக்கல, எப்படியாவது மூணு நாளைக்குள்ள என் புருஷனை கண்டுபிடிச்சாகணும். என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, எல்லாம் உன் நன்மைக்குதான் சொல்றேன். அவன் என் சக்கரத்தி மகனா இருந்தாலும் அவன் நடவடிக்கை சரியில்லை. கண்டவ பின்னாடி சுத்தறான், சூதாடுறான். அத வரு, நீ பேசாம ஊருக்கு போயிடும். நாயத்துக்கு ஊருக்கு போனோம். ஐய விவரம் தெரியாத பொண்ணா இருக்கிறிய. உன் கழுத்துல இருக்கிற நகைக்காகத்தான் அவன் இங்க கூட்டி வந்திருக்கான். ராத்திரியில தூங்கும் போது கழுத்த நெரிச்சு கொன்னாலும் கொண்டுருவான். இந்த மதுரக்காரி கழுத்துல அவ்வளவு சீக்கிரம் யாரும் கைய வைக்க முடியாதுன்னு இந்த கோயம்புத்தூர் காரிக்கு தெரியாம போச்சு. காமாட்சி ஒன்னதான் பாக்க வந்த. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. என்னத்த கொடுத்து வச்சவோ? ஏசி ரூம்ல இருந்தா வேர்க்குது, பஞ்சு மேத்தையில படுத்தா வலிக்குது, பால் பழத்தை சாப்பிட்டா கசக்குது. இந்த குறைய சிவன் கோயில்ல சாமியார இருக்காரே உன் புருஷன், அவர்கிட்ட போய் சொல்லு, அவர் தீர்த்து வைப்பாரு. என்னது? கொடியா? நம்ம என்ன கட்சி ஆரம்பிக்க போறோம்? கட்சிக்காக இல்லங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்க போதே முதலிரவு. அதுக்குதான், அதுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் பாத்தீங்களா? இது என்ன வெங்காயம்? நம்ம முதலிரவுக்கு தான். ஐயோ முதலிரவுக்கு ஆப்பிள் ஆரஞ்சு வாங்கிட்டு வருவாங்க, நீ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்திருக்கியே. உரிச்சு தின்னுங்க. இத உரிச்சா தண்ணி வருமே. தொட்டச்சுக்கலாம். இது பாருங்க, இது பூரா நீங்க சாப்பிட்டீங்கன்னா
உங்களுக்கு நான் ஒண்ணு தருவேன். என்ன தருவாய் சொல்லுங்க. தெரியுமே சொல்லுங்க. சொல்லிடுவேன் சொல்லுங்க. பீடா பீடாவா? சரி அதுக்கப்புறம் என்ன தருவேன்? இப்ப கரெக்டா சொல்லிடுவேன். சொல்லுங்க. சொல்லிடுவேன் சொல்லுங்க. சோடா பாரு. என்னது இந்த இந்த தூக்கம் தூங்குறான்? முதலுக்கே மோச வந்துரு போல இருக்க. என்னங்க விட்டு போகாதீங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்காமையா போயிடும். என்னங்க இந்த வெங்காயத்தை அப்படியே துண்ணுங்க. இப்படியே தின்னா வாய் கிழிஞ்சிருமே. தச்சுக்கலாம். தச்சுக்கிறதுக்கு என்ன துணியா? பல்லு பல்லு பூ குடுமா. என் கையில பூ வாங்குற. இன்னும் மூணே மாசத்துல கண்ணாலந்தான் போமா. என்ன மாமு ஒண்ணு படம் காமிச்சிட்டு போகுது? கண்ணால ஜாட காட்டிட்டு போறா, போய் பாக்கலாமா? என்ன என்ன ரொம்ப நன்றிங்க. இல்லம்மா இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கறாத. எந்த வேலை? கண்ணடிக்கிற வேலைதான். கண்ணடிக்கிறது எனக்கு வியாதிங்க. அது அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டுதான் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. ஐயோ அநியாயம் அவங்கள போட்டு அடிச்சுட்டேன். எங்க அடிச்சீங்க? பண்ண அடிப்பீங்களே. அப்ப நான் வரேன். நல்ல வேலை இவளுக்கு கண்ணடிக்கிற வியாதி இருந்துச்சு. முத்தம் கொடுக்கற வியாதி இருந்தா மூணாவது உலக யுத்தம் ஆரம்பிச்சிருக்கோம். ஐயோ எனக்கு ஒட்டிக்கிருச்சா? கோபப்படமாட்டேனே. எனக்கு சத்தியம் பண்ணிட்டாங்க. எனக்காக நீ எவ்வளவோ தியாகங்கள் பண்ணிருக்க, உனக்காக நான் என்னோட கோபத்தை விட. இது சத்தியம். எதுக்கு இந்த மோதிரம்? ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சுதான் பழைக்கணுங்கிறது இல்ல, தொழில் செஞ்சு கூட பழைச்சுக்கலாம். தொழிலா? என்ன சொல்ற? நான் உங்களை முதலாளியாக்க போறேன். முதலாளியா? எப்படி? இத கொண்டு போய் விக்கிறீங்க, ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிக்கிறீங்க. நீ சொல்றது நல்ல யோசனையா தான் இருக்கு. ஆனா என்ன வியாபாரம் ஆரம்பிக்கலாம்? கத்திரிக்காய், வெண்டைக்காய், வாழைக்காய், பூசணிக்காய். போட்டி கடை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கிண்டல் பண்ணாதீங்க மாப்பிள்ள. ஆமா உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால நிக்கிறா என் பொண்ணு. என்னமா கண்ணடிக்கிற? அவளோ கண்ணடிச்சிட்டா.
நீங்களோ கைய புடிச்சிட்டீங்க. ஏதோ நடக்க கூடாது, நடந்து போச்சு. ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்கலங்க. இன்னைக்கு இல்லன்னா நாளைக்கு நடக்க போகுது. அதனால ரெண்டு பேத்துக்கும் கல்யாணத்தை பண்ணிடலாம்னு பாக்குறேன். இந்த ஒருமா, எனக்கு அப்பா அம்மா யாரும் கிடையாது. பரவாயில்ல. சொந்தமா தான் எதுவும் கிடையாது. பரவாயில்ல. சொத்து பத்து எதுவும் கிடையாது. பரவாயில்ல. என்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான். என்னது? என்னோட சவுக்கு. இதுதான் ஆம்பளை கழகு. என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு தகுதியே போதும். நாளைக்கே சிம்பிளா கோவில கல்யாணத்தை வச்சுக்கலாம். அப்போ உங்க இஷ்டம். என்ன விட எங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ என்ன சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா, நீதான் எனக்கு சரியான மாப்பிள்ளைன்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. என் பர்சனாலிட்டி அப்படி சாமுத்திரி அழைச்சனும் கேள்விப்பட்டிருக்கியா? அத்தனை எனக்கு தான் நடந்திருக்கு. அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எனக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும், அதுக்குதான் உன்னை எனக்கு கட்டி வச்சிருக்காங்க. குழந்தைய அப்பதான் எங்க பெரியப்பாவோட சொத்தெல்லாம் எங்களுக்கு வரும். என்னன்னு சொல்ற, ஒரே குழப்பமா இருக்கு. ஐய, உனக்கு உயிர் விஷயம் தெரியாதா? சரியான மக்கு மக்கு. நானாடி மக்கு, எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. காசு கொடுத்து பொம்மையை விலைக்கு வாங்குற மாதிரி என்னை வாங்கலான்னு பாக்குறீங்களா? நான் தலையை ஆற்ற பொம்மை இல்லடி, தலையை வெட்டுறவன். தலையை வெட்டுவியா? அப்படின்னா நீ கறிக்கடையில வேலை செய்ற? ஏண்டி என்ன திமிரா பேசுற? ஆத்தாலும் மகளும் சேர்ந்து நாடாம ஆடுறீங்க. உங்க அக்கிரமத்துக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அப்ப சாந்தி முகூர்த்தம்? சாந்தி முகூர்த்தமாவது பூந்தி முகூர்த்தமாவது? இருடி, வேண்டி கட்டி வரேன். அடிக்கிறாம்மா? அடிக்கிறானா? அம்மாடி, புருஷன் அடிக்கத்தான் செய்வாரு. அடிக்கிற கைதான் அணைக்கும். அணைச்சாதான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்துச்சு சொத்து கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. அந்த ஆளு கையால அடிக்கல, சவுக்கால அடிக்கிறான். சவுக்கால அடிக்கிறானா? ஏய் அத்தகாரி. மாப்பிள்ள, என்ன என்ன புள்ள கொடுக்கற மிஷின் நினைச்சியா? உங்க சதிக்கெல்லாம் நான் உடந்தையா இருக்க மாட்டேன். இது சவுக்கு பிடிக்கிற கை. மாப்பிள்ள கோபப்படாதீங்க. அறியாத பொண்ணு மிரண்ட போது பக்குவமா நடந்துக்குங்க. பக்குவமா? சுக்கா பண்ணிவிடுவ. சுக்கா உள்ள போய் ஒரு மூலையில படு. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, நான் உன் கூட படுத்துக்கேமா. மாப்பிள்ள மாப்பிள்ள, இன்னைக்கு மட்டும் ஒரே ஒரு நாள் என்னோட படுத்துக்கிட்டு மாப்பிள்ள. அவ என்ன கட்டிக்கிட்டாலா இல்ல உன்ன கட்டிக்கிட்டாளா? போடி போடி. ஐயோ பாத்தி, புள்ள குடுப்பான பார்த்தா பில்லா மாதிரி இந்த அடி அடிக்கிறானே. கத்திரிக்காய், வாழைக்காய், வெண்டைக்காய். என்னமா பண்றது? கராரா பேசி வியாபாரம் பண்ணா என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளில துரத்திடுவா. உங்க பொண்டாட்டி அவ்வளவு குடும்பக்காரியா? பொம்பளையாவ? பஜாரி, ராட்சசி, வாயாடி, ரொம்ப மோசமான பொண்ணு அது. பாவங்க, நீங்க எப்படி அவளோட குடும்பம் நடத்துறீங்க? என்ன பண்றது, தாலி கட்டிட்டேன. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை வேண்டாம். அதுக்குத்தான். சரி சரி, ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் போடு. சொத்த கத்திரிக்காவா போட்டுறத? அப்புறம் ஏன் சொத்த கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தேன்னு என் புருஷன் என் பல்ல உடைச்சிருவாரு. ஏமா, உன் புருஷன் அவ்வளவு கோபக்காரனா? அதை ஏயா கேக்குற? மனுஷனாவே முறைட முன்கோபக்காரன். சுருக்கமா சொல்ல போனா இந்த பேட்டர் ரவுடி. பாவம்மா, நீ எப்படிமா அவனோட குடும்பம் நடத்துற? என்ன பண்றது, தாலி கட்டிட்டாரு. நம்ம தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். அதுக்குதான் அடக்கமான பொண்ணுக்கு கொடுமக்கார புருஷன். என்னையா பண்றது, சாந்தமானவனுக்கு சண்டைக்கார பொண்டாட்டி இல்லையா? இந்த வர்ற வீட்டுக்கு வாங்க. கத்திரிக்கா, வெண்டக்கா. சாந்தி, சாந்தி. என்ன வியாபாரம் எல்லாம் எப்படி இருந்தது? நல்ல லாபமா? வாய மூடி. ஏண்டி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்ன? நான் முரடனா? முன்கோவியா? அப்புறம் ஏதோ ஒண்ணு கடைசியா சொன்னியா? பேட்ட ரவுடி அடி நானே ஓட்டனா? யோ நிறுத்தியா? நீ மட்டும் என்ன பஜாரி, அரக்கி, வாயாடி அப்படி எல்லாம் சொல்லாமையா? முன்னாடியே சேலை வரைஞ்சுக்கிட்டே. நீ நான் எதுக்கு வரைஞ்சு கட்டின தெரியுமா? எதுக்குடி? எதுக்கா? எதுக்குதான்?
என்னங்க? சரி சரி சாப்பிடு வாங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்டா பசிக்காது. என்ன சமையல் இன்னைக்கு? கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் அரை கிலோ கத்திரிக்காய் காலி. ஆசீர்வாதம் பண்றவனா இல்லம்மா? அது கொடுத்து இருக்க கூப்பிடுறேன். கண்ணம்மா கண்ணம்மா. என்னத்த கூப்பிட்டீங்களா? என்னம்மா அது கையில மாவட்டின கையோட வந்துட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இது யாருன்னு தெரியுதா? பாத்த புள்ள பிடிக்கிற மாதிரி இருக்கு. இவ புள்ள பிடிக்கிறவ இல்லம்மா, உன் புருஷனையே பிடிக்கிறவ. உன் சக்களத்தி. என்னது சக்களத்தியா? அடியே நான் யார் தெரியுமில்ல? மதுரக்காரி. நான் யார் தெரியுமில்ல? மைசூர்காரி. எங்க ரெண்டு பேருக்கும் குறுக்கால வந்த உன்னை பெருக்கி வெளியே கொட்டிடுவான். அம்மா ஏய், நான் என்ன செய்வேன் தெரியுமா? அப்படியே ரெண்டா வகந்திரவன் தெரிஞ்சுக்க. வகந்திரவனே உன்ன கண்ணம்மா, இதுக்குதான் சொல்றது உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? பேசாம உங்க ஊருக்கே போயிருமா? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் ஊருக்கு போ ஊருக்கு போன்னு சொல்லிட்டு இருப்பேன். அதுக்கேண்டிமா ஏமாள் இப்படி எரிஞ்சு விடற? எனக்கு இப்ப எல்லாமே புரிஞ்சு போச்சு. புருஷன முந்தானக்குள்ளே முடிஞ்சு வச்சுக்கணும். வெளிய விட்டா கண்ட கண்ட கழுதுங்க எல்லாம் மேஞ்சிரும். நீ என்னடிமா சொல்ற? நான் விரதம் இருக்கேன் விரதம் இருக்கேன் இப்படியே இருந்தா என் சந்தோஷம் எல்லாம் போயிடும். அத இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணம்மா கண்ணம்மா, ஜூலி கோமா போறாளே, நீ அவளை கோச்சிக்கிட்டியா? வந்தா அடிச்சே விரக்கிட்டேன், இனிமே அவங்க வரவே மாட்டான். அடி பாவி, நீதான் வெள்ளிக்கிழமை விரதம் சொன்னேன், நான் தான் அவளை வர சொன்னேன். விரதமா கிடையாது. அப்ப வியாழக்கிழமைக்கு அப்புறம் அவன் வாழ்க்கையில என்ன வரும்? சும்மா இருங்க, மல்லிகை பூவா எனக்கு அல்லா கிடையாதா? கொண்டு வந்தேன் வரவே இல்ல, ஜூலி புடிங்கிட்ட. இன்னும் நீங்க விளையாட்டு புள்ளியாவே இருக்கீங்க. வாங்க. அப்பா, உனக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கான வழியே தெரியல, அதனால நாம ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து குழந்தை பெத்துக்கலாங்கறியா? எதுக்கு கூட்டணி அமைக்கணும்னு ஒரு விவசாயம் இல்லாம போச்சுடா. அப்ப சொத்த அடையறதுக்கு என்னதான் வழி? இனிமே இந்த வீட்டு ஆம்பளை எல்லாம் நான் நம்ப போறது இல்ல. இதுக்கு ஒரே வழி, இன்னும் ஒரு வாரத்துல அந்த வக்கீல நான் மடக்க போறேன். கை மாறிட்ட? அப்ப வக்கீல் சித்தப்பா எப்ப வருவாரு? முடிவே பண்ணிட்டீங்களா? சும்மா இருங்க. நான் எதுக்கு இந்த வீட்டுல தண்டத்துக்கு இருக்கணும்? நான் சொல்ல வரதுக்குள்ள அவசரப்படுறீங்களே. அந்த வக்கீலுக்கு பாட்டில் வாங்கி கொடுத்து அந்த ஆள் மனச மாத்தி உயில நம்ம பேருக்கு மாத்திட்டா சொத்து நமக்குத்தான். ஒரு ஆளை க்ளோஸ் பண்றதுக்கு சில பெண்கள் என்ன ஐடியா கொடுக்கறாங்க? உங்களை நம்புறாங்க. அம்போ, குட் மார்னிங். குட் மார்னிங் காமாட்சி, எப்படி மார்க்க? வக்கீல், இந்த வீட்டுல நான் ஒரு ஆம்பளை இருக்கேங்கறதையே மறந்துட்டீங்களா? இருக்கிறீங்களா? இருந்துட்டாலும் ஏமா அப்படி சொல்லிச்சுக்கிற? ஐயா கும்புற, இங்கே நின்னு பேசுங்க ஐயா. ஆமா, வீட்டுல ரெண்டு பொம்பளைங்க இருக்கிறீங்க, ஏதாவது விசேஷம் உண்டா? ஏது விசேஷம், எல்லாம் வெறும் வயிறா தான் இருக்கு. ஏன் காலையில டிஃபன் சாப்பிடலையா? காமாட்சி கவலைப்படாத, உங்களுக்கு வழி பண்றதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். மேற்கொண்டு நீங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கு கீழ்கொண்டு ஒரு சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் அருள் புரிவார். அப்படியா, முதல்ல நான் சாமியார்கிட்ட வழி கேக்குறேன். கண்ணம்மா சாமியார் வந்துட்டாரு, இனிமே சொத்து எனக்கு தான். நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசு. யாரோ சேர்த்த சொத்துக்கு நான் தான் வாரிசு, நான் தான் வாரிசுன்னு ஏன் அலைகிறீங்க? சுயமா சம்பாதிக்க முயற்சி பண்ணுங்க. ஏன் அந்த பொண்ண போட்டு இந்த அடி அடிக்கிறேன்? பின்ன என்னங்க, எவனோ ஒரு மாங்கா மடையன் புள்ள பிறந்தாதான் சொத்து கிடைக்கும்னு உயிரை எழுதி வச்சுட்டு போயிட்டானா? அதுக்காக 24 மணி நேரமும் புள்ள வேணும் புள்ள வேணும்னு சொல்ல பண்ணிட்டு இருக்கா? கேப்பியடி கேப்பியடி கேப்பியடி.
கோவிந்தா கோபாலா. சாமி, இங்க ஒரு சாமியார் வந்திருக்காரமே, அவரை பாத்தீங்களா? நான் தா. அப்படியா? இதான் என்னோட சம்சாரம் கண்ணம்மா, எங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. மனபோல மாங்கல்யம், நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தீங்கன்னா சீக்கிரமே குழந்தை பிறந்துடும். ஆறு மாசம் இருந்து பார்த்தோமே ஒரு பலனும் இல்ல, அதான் டெஸ்ட் டியூப் வழியா குழந்தை பெற்றுக்கலாம் தீர்மானம் பண்ணிட்டோம். டெஸ்ட் டியூபா? சிவா சிவா, அது பாவம் இல்லையா? பாவமாவது புண்ணியமாவது, பெரியவர் மட்டும் எங்க பேர்ல சொத்தை எழுதி வச்சிருந்தா நாங்க எப்படி எல்லாம் முயற்சி பண்ண போறோம்? ஏங்க இப்படிப்பட்ட பாவத்தை பண்றீங்களே, பெரியவர் ஆத்மா சாந்தி அடையுமா? பெரியவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சானா அடையாட்டி எனக்கு என்ன, நமக்கு சொத்து தான் முக்கியம். நீ உள்ள போ. என்னங்க? நீ போ, நீ போ. பாவ சிவா சிவா. வருக வருக. இங்க சாமியார் யாரு? இவர் தான் சாமியார். பின்ன என்ன மாமியாரா? இவங்க ஏன் இப்படி சாப்பிடறாங்க? இன்னைக்கு இங்க அண்ணா இறந்த நாளே, அண்ணா நினைவு நாள, நான் மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்கேன், இவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. சும்மா இருந்தா இந்த பக்கம் வாங்க. ஐயா, உங்க சக்தியால எனக்கு புள்ள வர கொடுங்க. சக்தியே நீங்க தானேம்மா, நான் வெறும் சவம். ஏமா, இந்த வீட்டு பெரியவர் செத்து போய் இன்னையோட ஒரு வருஷம் ஆகுதுன்னு சொன்னாங்க, நீங்க திவசம் கொடுக்கலையா? தேவசமா தேவசம்? ஏடா கூடமா உயிர் எழுதி வச்சு என் வயிற்றுல கொட்டிட கிழவனுக்கு தேவசம் இருக்கேடா? செத்து போனவங்களை பத்தி அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா. நல்லா சொன்னீங்க, அவர் உயிரோட இருக்கும்போது ஞாபகம் வச்சிருந்தாங்க, அவர் செத்த உடனே எல்லாரும் டீல்ல விட்டாங்க. சும்மா இருங்க, விஷயத்துக்கு வருவோம். சாமியார, குழந்தை பிறக்க வைக்கிற மாதிரி சிட்டுக்குருவி லேகி ஏதாவது கைவசம் இருக்கா? யாருக்கு? இதுக்குதான். ஏண்டி அவர்கிட்ட போய் சிட்டுக்குருவி லேகி கேக்குறியே, அவர் என்ன லேகியம் விக்கிறவரா? யோகி? எங்கிட்ட அதெல்லாம் கிடையாதுமா. வேற என்னதான் வச்சிருக்கீங்க? அவர்கிட்ட என்ன இருக்கு? உத்தராச்ச கொட்டை, வேட்டி, சட்டை, தாடி இதுதான் இருக்கு. யோ, அப்புறம் நீ எல்லாம் என்னையா சாமியாரு? உனக்கெல்லாம் ஒரு காவி சட்டை, கழுத்துல உத்ராட்ச கொட்டை, இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்த நடக்கறத வேற. ஆமா, ரொம்ப பேசாத, சாபம் விட்டுவாரு. சும்மா இருங்க, இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாது. சாமி, இந்த புறத்தை பார்த்துட்ட அந்த புறத்தையும் பாரு. சாந்தி, வாங்க. வக்கீல் சார். என்னமா சாந்தி, வீட்டில் பூஜை எல்லாம் தடபுடலாம் நடந்துகிட்டு இருக்கு, என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க பெரியப்பாவோட திவசம், வீட்டுக்கு சாப்பிட சாமியார் யாராவது கூப்பிடலாம் நினைச்சோம். நல்ல வேளை நீங்களே கூட்டிட்டு வந்துட்டீங்க. சுவாமிகள் பத்ராஜலத்திலேருந்து பசியோட வந்திருக்கிறாரு, இலையில உட்கார்ந்தாரு, ஒரு பருக்க கூட விட மாட்டாரு. வாங்க சாமி, உள்ள வாங்க. வாங்க போங்க. சாந்தி, பரிமாறத விட்டுட்டு சாமியவே பாத்துக்கிட்டு இருக்க? இவங்களை பார்த்த உடனே இங்க பெரியப்பா ஞாபகம் வந்துருச்சு. அதங்க உங்க பெரியப்பா மேல வச்சிருக்க பாசத்தினால உனக்கு அப்படி தோணுது. சாம்பார் விடுமா? ஏன் தம்பி, நீ முன்கோபக்காரன் இல்ல, இப்போ எப்படி இருக்கிற? நான் முன்கோபக்காரன்? உங்களுக்கு எப்படி சாமி தெரியும்? அது வந்து சுவாமிகள் ஞான திருஷ்டியில சொல்லல, நான் சொன்னேன். நான் முன்கோபக்காரனா இருந்தேன், இப்ப இல்ல. சாமிக்கு சாம்பார் ஊத்துமா. என்னம்மா இது? பாவக்கா, எங்க பெரியப்பாவுக்கு பாவக்கான்னு ரொம்ப பிடிக்கும். பாவக்காயா? அதை நீ வைக்காதம்மா, நானே வச்சுக்கிறேன். ஏன்? அம்மா, யார் மேல நாம ரொம்ப அதிகமா பாசம் வச்சிருக்கிறோமோ அவங்களுக்கு இந்த கசப்பான பாவக்காய பரிமாறினா பரிமாறினவங்க உறவு முறிஞ்சு போயிடுவோம்னு ஒரு பழைய நம்பிக்கை. சாந்தி, உங்க பெரியப்பா ஸ்தானத்திலிருந்து தான் நான் சாப்பிடுறேன். இப்ப ஏற்பட்டிருக்கிற புது உறவு இனிமே முறியக்கூடாதுமா. சரிதான், சாமியாரா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உறவுக்காரனா மாறலான்னு பாக்குறீங்களா? நல்ல டெக்னிக்ங்க. உறவும் பாசமும் மனசுல தாங்க இருக்கு, பணத்துல இல்ல. கரெக்ட். செத்து போனானே இவ பெரியப்பன், எனக்கு பால்ய ஃப்ரெண்டு, பணம் பணம்னு பேயா அலைவான். பாசங்கிறது துளி கூட கிடையாது, கெட்ட கொடுமைக்காரன். மாமா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னால அவர் செத்து போயிட்டாரு, என்ன பிரிஞ்சிருக்க முடியலங்கிற வேதனையிலேயே அவரு போயிட்டாரு. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட ஆத்மா என்ன வாழ்த்திக்கிட்டேதான் இருக்கும். என்ன சாமியார, ஏன் கண் கலங்குறீங்க? ஒண்ணும் இல்ல, காரம். ஆமாமா, செத்து போன நாக்குக்கு இப்பதானே உயிர் வந்திருக்குது. சாந்தி, அவர் தான் காரம்ன்றல, ஸ்வீட் எடுத்து வை.
என்ன ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்வீட்? ஒண்ணு இறந்து போன எங்க மாமா தவசத்துக்கு, இன்னொன்னு சாந்தி. சும்மா இருக்க, சாந்தி சும்மா இருங்கன்னு சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ சந்தேகம் வருது. சந்தேகமே இல்ல சாந்தி, கூடிய சீக்கிரம். ஏய் சாந்தி, ஏய் ஏண்டி சாம்பல்ல பல்லு வளக்காதே, உனக்கு எவ்வளவு வட்டி சொல்லிருக்கேன், மாசம் 150 ரூபாய்க்கு பேஸ்ட் வாங்க, சாம்பல திங்கறியே. ஐயோ சாம்பல கேவலமா பேசாதீங்க, சிவபெருமானே சாம்பல தான் பூசிட்டு இருக்காரு. சிவபெருமான் சாம்பல பூசிக்கிட்டாரு, சாம்பல்ல பல்லு வளக்கல. நான் ஒண்ணு பல்லு வளக்கல, சாம்பல சாப்பிடுறேன். சாம்பல சாப்பிடுறியா? இதே ரூட்ல போனா நாளைக்கு விறகு அடுப்புகிரி எல்லாம் முழுசா முழுங்கிடுவ போல இருக்கு. என்ன இப்படி வாந்தி எடுக்கிற? கொஞ்சம் இரு, நான் டாக்டர் கூப்பிட்டு வந்துறேன். இது டாக்டர் கூப்பிடுற வாந்தி இல்ல. என்ன புரியல? இல்ல கைய கொடுங்க. இப்ப புரிஞ்சதா? புரியுது. என்ன புரிஞ்சது? அளவுக்கு அதிகமா சாம்பல் தின்னுருக்க. அப்புறம் என் வாந்தி எடுக்காது, பித்த வாந்தி தான் இது. பித்த வாந்தி இல்ல, புள்ள வாந்தி. புள்ள வாந்தியா? தலகாணி எடு, வாந்திக்கு மூச்சு திணற போகுது. நினைச்சத நான் முடிச்சிட்டேன், இந்த சொத்துக்கெல்லாம் நான் தான் வாரிசு. ஏய் ரொம்ப குனிஞ்சு வாந்தி எடுக்காத, குழந்தை வாய் வழியா வெளில விழுந்துரு போகுது. நான் போய் டாக்டர் பாத்துட்டு வந்துடுறேன். என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். என்ன சொல்ற? நான் கர்ப்பமா இருக்கேன் தானே, டானிக் மாத்திரை வாங்கிட்டு வரதுக்காக டாக்டர் கிட்ட போறீங்க? ஐயோ அதெல்லாம் இல்ல, ஆறே மாசத்துல குழந்தை பிறக்க வழி இருக்கானு நான் டாக்டர் கேட்டு வந்துடுறேன். அப்படியே அழகான குழந்தை பிறக்கிறதுக்கு மருந்து வாங்கிட்டு வாங்க. அழகா இருந்தானே இல்லாட்டானே, குழந்தைன்னு ஒண்ணு பிறந்தா சரி. வரேன்டா கண்ணா, பத்திரமா பாத்துக்க, வெளில குதிச்சிட்டு போறான். பத்தாம் பத்தி பார்க்க இருக்கதே எட்டு பத்தி, இது வேற ஊது பத்தி. பேப்பர் அப்புறம் படிங்க, முதல்ல பாலை குடிங்க. அடேங்க அப்பா, நாட்டுல பால் பஞ்சம்னு பேப்பர்ல போட்டிருக்கு, உனக்கு ஏதாவது இவ்வளவு பாலு? இப்ப நாம என்ன, நம்ம வீட்டுல இருக்கோம், பெரிய பங்களாவுல இருக்கோம், இங்க 6 சீமை பசு இருக்கு, அதுல கறந்த பாலாக்கும். அதுல ஒரு மாடு கால மாடாச்சே, அது போக தாங்க 6. அப்போ 6 பசு பாலாறு, இத சாப்பிட்டா வராதா கோளாறு? இது சாதாரண பால் இல்லங்க, இதுல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, உளுந்தம் பருப்பு, கடல பருப்பு, துவரம் பருப்பு, இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா வாய் வந்துருமே. சும்மா இருங்க, உங்களுக்காக எல்லா பருப்பையும் அரைச்சு போட்டு பனங்கள் கண்டு தேனு எல்லாத்தையும் கலக்கி கொண்டு வந்திருக்கேன். இவ்வளவு பாலையும் குடிச்சா செரிக்கிங்கிறேன்? உங்களுக்கு செரிக்குதோ இல்லையோ, எனக்கு கர்ப்பம் தரிக்கணும், புள்ள பிறக்கணும், அது வரைக்கும் நான் பால் கறந்துகிட்டே இருப்பேன். யார கேட்டு இந்த வீட்டுல பால கறந்தீங்க? உன்னை கேட்டு பால் கறக்கறதுக்கு நீ என்ன மாறா? தள்ளி வாடி முட்டியில போகுது. உங்ககிட்ட எதுக்காக கேட்கணும்? என்னத்தான் கேட்கணும்? இந்த வீட்டுல லைட் போடுறா கூட என்ன கேட்கணும், ஃபேன் போடுறதுனா கூட என்னத்தான் கேட்கணும், ஆஃப் பண்ணணும்னா அது உங்க இஷ்டம். எதுக்காக அனவசியமா அழட்டிக்கிறீங்க? நீங்க இன்னும் இந்த வீட்டுல இருக்க போறது 6 மாசமோ 8 மாசமோ, அது வரைக்கும் நல்லா அனுபவிச்சுட்டு போங்க, சும்மா சாப்பிடுங்க. ஏன் அதுக்கப்புறம் இந்த வீட்டை விக்க போறீங்களா? என்னடா சொல்ற? என் பொண்டாட்டி கண்ணம்மா இப்ப வாந்தி எடுத்துட்டா. வாந்தியா? வாந்தி தெரியாதா? வாயில இருந்து அப்படின்னு வருமே, அதான். அது பித்த வாந்தியா இருக்கும். அது பிள்ளை வாந்தி. ஐயோ கேட்டீங்களா, அவ வாந்தி எடுக்கிறாளே, என்னால வாந்தி எடுக்க முடியலையே. கவலைப்படாத, வாய்க்குள்ள விரல் விட்டு ஆட்டு, வாந்தி வந்துடும். வாய மூடுங்க. வாய முன்னா வாந்தி எடுக்க முடியாத, சும்மாரியா துப்பு கட்ட மனுஷா. இந்த பக்கம் துப்பீர். எல்லாம் பேச்சோட சரி. என்ன இந்த வீடு இருக்கிற? யார கேட்டு சோஃபால உட்காருங்க, தரையில உட்காருங்க, கம்பளத்தை எடுத்துட்டு உட்காருங்க, ஜில்லுன்னு இருக்கும். இவன் வேற, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. அப்பா எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான். உனக்கு ஒரு மகன் பிறந்தா உன்ன மாதிரி தான் இருப்பான், இப்ப நான் ஏத்து விட்டுக்கார மாதிரியா இருப்பான், அப்படி இருந்தா உன் குடும்பத்துல குழப்பம்னு அர்த்தம். மிஸ்டேக் வாந்தி. ஓஹோ கொடி, என்ன ஜக்கு ஜாலியா பாடிக்கிட்டு போறான்? ஜக்கு உண்டாயிட்டான். ஜக்கு உண்டாயிட்டானா? அவன் பொம்பளை வேஷம் போடும் போதே நான் நினைச்சேன் இப்படி ஏதாவது எசக்க பெசக்கா நடக்கும்னு. ஆமா அவனுக்கு பிறக்க போற குழந்தைக்கு யார் அப்பேன்? கண்ணம்மாதான். கண்ணம்மாவா? என்னையா போட்டு குழப்பறீங்க? இவருக்கு குழப்ப மட்டும்தான் தெரியும், குழந்தை பெத்துக்க வழி தெரியாது. ஐயா வக்கீல் ஐயா, கண்ணம்மா உண்டாயிட்டாளே. ஐயோ கண்ணம்மா உண்டாயிட்டா? கண்ணம்மா குண்டாயிட்டாளா? குண்டாகல, உண்டாயிட்டா. வக்கீலுக்கு எல்லாமே செஞ்சு காமிக்க வேண்டியதா இருக்கு. தப்பே இல்ல, கண்ணம்மா உண்டாயிட்டா அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. என்னையா புரியாம பேசுறீங்க, சொத்து பூரா அவனுக்கு போயிடுமே. எப்படி போகும்? குழந்தை வழியா போகும். போகாது. அதுக்கு முன்னால வேற யாருக்காவது குழந்தை பிறக்கலாம் இல்லையா? நிச்சயமா எங்களுக்கு பிறக்கிறதுக்கு வழியே கிடையாது. அதான் ஊருக்கே தெரியுமே. உங்களுக்கு தெரிஞ்சா ரேடியோவுல செய்தி வாசிக்கிறது மாதிரி. அது போட்டோம், உங்க மாப்பிள்ள பையன் இருக்கானே, அவன் டெய்லி தண்டால் எடுக்கிறோட சரி, முண்டம் 6 மணிக்கு மேல புல் தூக்கம்.
அப்ப மிஞ்சினது பாலு பருப்பு. கோடீஸ்வரன், உங்க ரேஸ்ல இன்னொரு குதிரையும் பரபரப்பா ஓடிக்கிட்டு இருக்கு, அதுக்கு பேரு சாந்தி. அவளும் எடுக்கிறா பாந்தி. என்னாச்சு? அங்க இடுப்பு வலி, இங்க இதே வலி. உங்க குடும்பமே பெரிய தலைவலியா? அன்பே, அன்பே, வலது கால எடுத்து வச்சு வாங்க. போங்க டாக்டர், போய் நல்லா பாருங்க. என்னமா, என்னாச்சு உனக்கு? தலையெல்லாம் கிருன்னு சுத்துது. ஏன் சுத்துது? தலை இருக்கு சுத்துது. இதெல்லாம் ஒரு கேள்வியா? பாருங்க டாக்டர். சொல்றேன் அம்மா, உங்களுக்கு பேர குழந்தை பிறக்க போகுது. எனக்கு பேர குழந்தை பிறக்க போதா? ஐயா, இனிமே சொத்தலாம். அம்மா அம்மா, டாக்டர், எங்க அம்மாக்கு என்னாச்சும் பாருங்க. அது ஒண்ணு இல்ல, பேர குழந்தை பிறக்க போகுதுன்னு சொன்ன உடனே சந்தோஷத்துல மயக்கம் வந்துருச்சு. அதான் இல்ல, உனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது. அம்மா அம்மா, கடவுள் இவ்வளவு சீக்கிரம் கண்ணை திறப்பாருன்னு நான் நினைக்கவே இல்ல. ரெண்டு பேருமே உண்டாயிருக்கோம். காது கொடுத்து கேட்டேன், இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம். காது கொடுத்து கேட்டேன், ஆக்குவா குவா சத்தம், இனி உயிலி உள்ள சொத்தெல்லாம் நம்ம பயலுக்கு தான் மொத்தம். அவன் போட்டிருக்கும் ராயருக்கு நான் எடுப்பேன் காஜா. ராஜா ராஜா திப்பெத்தெடுப்பா ராஜா, பூஜா நான் தானே தூக்கிடுவேன் பூஜா. உனக்கொரு மகன் பிறப்பான், கண்ணை பத்தாம் மாசம் நான் பிறப்பான்.
தன் பிஞ்சு கால்களால் உதைப்பான், உனக்கொரு மகன் பிறப்பான், கண்ணை பத்தாம் மாசம் நான் பிறப்பான், பணப்பித்து பிடித்த மனிதர்களை அவன் பிஞ்சு கால்களால் உதைப்பான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அவன் குழந்தையைத்தான் கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான் இங்கு அனைவருக்கும் குழந்தையா? என்னடி உளற? அப்படின்னா நான் கண்டதெல்லாம் கனவா? கனவா? ஆமாங்க, கனவுல நான் உண்டா இருக்கிற மாதிரியும் என் பொண்ணு உண்டா இருக்கிற மாதிரியும் நாம எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுற மாதிரியும் கனவு கண்ட. அப்படியா? குழந்தையெல்லாம் பிறக்காது. யாங்க அப்படி சொல்றீங்க? காமாட்சி, நான் சாமியாரா போறதுக்கு காபி ட்ரெஸ் வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்ல. ஆஸ்பத்திரிக்கு முன்னால போய் நின்னேன், நாம் இருவர் நமக்கு இருவர்னு போர்டு போட்டுருந்துச்சு. உள்ள போனேன், வெளியே வரும்போது மூணு படி அரிசியும் ஒரு வேசியும் கொடுத்தாங்களே. அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சா? ஆமா. அரிசி என்ன பண்ணீங்க? நான் பொங்கல் பண்ணி தின்னுபிட்டேன், வேட்டியை வித்துப்பிட்டேன். ஐயா, என் கழுத்து அறுத்துட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? அம்மா, அம்மா, என்னடி நீ எந்த கல்ல தூக்கி போட போற? நான் கல்ல தூக்கி போட வரலமா, உன் வாயில கல்கண்டு போட வந்திருக்கேன். கல்கண்டா? ஆமாமா, நானும் மாப்பிள்ளை காலையில டாக்டர் அம்மா வீட்டுக்கு போனமா, அவங்க என்ன டெஸ்ட் பண்ணிட்டு நான் உண்டா இருக்கேன்னு சொன்னாங்கம்மா. சத்தியமா உண்டா இருக்கியாமா? சத்தியமா? கோபுரானே. ஆமா, எப்ப பார்த்தாலும் உன்னை அடிச்சுக்கிட்டே இருப்பானே, நீ எப்படிமா உண்டான? அடிக்கிற கைதான் அணைக்கும். ஒரு நாள் அவர் என்ன அணைச்சாரு, உண்டாயிட்டு அங்க பாராட்டு இங்க குறட்ட. நீயாவது என் வயித்துல பால வாத்தம்மா, சீக்கிரமா குழந்தைய பத்தி சொத்து கூட நமக்கே வந்துடணும். தூக்கத்தை என்ன பிரயோஜனம்? அரிசி வாங்கிட்டேன், மோர்கம் போடுறேன், மனைவி ஆக்கிக்கிறேன், அப்படி எல்லாம் நீங்க சொன்னீங்களா இல்லையா? சொன்னேன். நான் இல்ல, நான் சொல்றேன், நான் மட்டும் அப்படி எல்லாம் செஞ்சா சொத்துல ஒரு பைசா காசு கிடைக்காது. ஏன்? என் பொண்டாட்டி மூலமா எனக்கு குழந்தை பிறந்தாதான் சொத்துல பங்கு, இல்லாட்டி இல்ல. அப்புறம் நீ நானும் சர்ச்சு வாசல் உட்காந்து பிச்சைதான் எடுக்கணும். அரே அல்லா, என்னங்க இது? எனக்கு எம்மதமும் சம்மதம். இங்க பாருங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்ல. பணம் முக்கியம் இல்லையா? ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட விளையாடாதீங்க. இப்ப சொல்றேன், என்னை வீட்டை விட்டு விரட்டின உங்க பொண்டாட்டி முன்னாடி நீங்களும் நானும் புருஷ மனைவியா இருக்கணும். அத மட்டும் மறந்துரு, என் லைஃப்ல ஒரே ஒரு கல்யாணம் தான், வேணா உன கடைசி வரைக்கும் லவ் பண்றேன், எப்படி வசதி? ஓஹோ, வில்லனா மாறுறீங்களா? நான் கடைசி வரைக்கும் காமெடி ஹீரோ தான். யோ வக்கீலே, உன் பேச்ச கேட்டு நான் உயிர் எழுதினேன் பாரு. ஏன், அதுக்கு என்ன இப்போ? என்ன இப்போவா? என் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்கள்லாம் வயிற்ற தள்ளிட்டு நிக்கிறாங்க ஐயா, என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. சொத்தை அடையறதுக்கு ஒரு கஷ்டமான வேலையா கொடுக்கலாம் நினைச்சேன். நம்ம நாட்டுல இதுதான் சுலபமான வேலைன்னு இப்பதான் புரியுது. எல்லாரையும் உன்னை வச்சு எடை போடுறியே, இப்ப என் குழப்பத்துக்கு என்னையா வழி? கேள்வி கேட்க மாட்டேன் நீ. உன்ன நான் இப்படி உயிர் எழுத சொன்னதுனாலதான் சாமியாரா போன உன் தம்பி இப்ப பொண்டாட்டியோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவங்க மவ அரக்கிறதுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க மவன் ஜெக்கு சின்ன வீட்டை விட்டுட்டு இப்ப பொண்டாட்டியோட ஜாலியா இருக்கிறான். இப்பதானே ஓட்டு போட்டிருக்கானுவ, எண்ணி பார்த்தாதான் தெரியும் எவன் அவனுக்கு டெபாசிட் போக போகுதுன்னு. எங்கயா போற? எலெக்ஷன் பூத்துக்கு தான். நம்ம பயலோட நம்ப முடியாது, புட்டிய மாத்தினாலும் மாத்திருவானுவ. வக்கீல் சார், நிஜமா சொல்றீங்க? நாளைக்கு அவ சாந்தி குழந்தை பிறக்க போகுது. நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம், உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆமென். விளையாடாதீங்க, சாந்திக்கு முன்னாடி கண்ணம்மாக்கு குழந்தை பிறந்தாகணும். இத பாரப்பா, குழந்தை பிறக்கிறதும் மழை பெய்யறதும் பகவானுக்கே தெரியாதுன்னு சொல்லுவாங்க. நாம முயற்சி பண்ணா செயற்க மழையை வரவழைக்க முடியும். உன்னால முடியுங்கிற? முடிச்சு காட்டுறேன், சொல்லாத. செய். Thank you.
என்னமா இது, என்ன இது? ஏமா, ஜெயிலுக்கு போன அண்ணன் திரும்பி வரவே மாட்டான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ இந்த முடிவுக்கு வர காரணம் யாரு? யாரு? யார் அவன்? அவன் என்ன காதலிச்ச அண்ணன், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி இப்ப என்ன கைவிட்டுட்டான். இந்த ஜோசப் இதுவரைக்கும் பிச்சுவா பக்கிரிங்கிற பெயர்ல எத்தனையோ கொலைகளை செஞ்சிருக்கு, கள்ளச்சாவி போட்டிருக்கு, ரயில கவுத்திருக்கு. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன கண்டு பயப்படு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசையா, என் தங்கச்சி நல்லா வாழ வைக்கணுங்கிறதா. உன்ன மோசம் பண்ணி நம்ம கைய கால வெட்டவா, இல்ல அவன் தலையெழுத்து உன் காலடையில வைக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டானே. இப்ப அவன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்துட்டா, அந்த சொத்து பூரா அவனுக்குதான். அந்த திமிர்லதான் இப்ப என்ன கை விட்டுட்டானே. பொண்டாட்டி பிள்ளை சொத்து, இந்த ஜோசப் பிச்சுவாவை எடுக்க மாட்டான், எடுத்தா காரியத்தை கச்சிதமா முடிக்காம விடமாட்டான். இனிமே அந்த குடும்பமே குழந்தை நல்ல பொசிஷன்ல இருக்கு, மருந்தெல்லாம் எழுதி கொடுக்குறேன், ஒழுங்கா சாப்பிட சொல்லுங்க. இன்னும் பத்து நாள்ல குழந்தை பிறந்துடும். பத்து நாள்லயா டாக்டர்? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்தாகணும். என்னது, நாளைக்கேவா? முடிஞ்சா இன்னைக்கே, இப்பவே. அப்பதான் சொத்தெல்லாம் எங்க பேர்ல வரும்னு உயிர்ல எழுதிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் போட்டு தரேன், வேணா 600 ரூபாய் கொடுக்கட்டுமா? நீ என்ன படிச்சவனா? கெட் அவுட். ஏன் அனாவசியமா கோச்சிக்கிறீங்க? இஷ்டம் இல்லைன்னா சொல்லுங்க, வா நாம வேற டாக்டர் பாப்போம். இல்ல நானே உனக்கு பிரசவம் பாக்குறேன். எழுந்து, நீங்க புரியாம நீ எழுந்துரு. என்ன எழுந்துரு? நான் சொல்றது என்ன, இவ்வளவு தானோ ரெட்ட குழந்தையா? இவ பாத்து பொல்லாத டாக்டர். தம்பி தம்பி கொஞ்சம் விழுப்பா. என்னமா? நீ டாக்டர் கிட்ட கேட்ட மாதிரி உடனே குழந்தை பிறக்க வழி இருக்கு. என்ன வழி? ரொம்ப தேங்க்ஸ்மா, வா. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ஒண்ணு கிடக்கு, ஒண்ணு ஆயிட போ. ஒண்ணும் ஆகாது, நாம கோடீஸ்வரன் ஆக போறோம். பாட்டி. தம்பி, உன் பொண்டாட்டி உயிரை காப்பாத்த முடிஞ்சது, ஆனா சின்ன உயிரை காப்பாத்த முடியும். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? லட்ச லட்சமா கொட்டி கொடுத்தாலும் குழந்தை செல்வம் கிடைக்காதுங்க. உங்க பேராசைக்கு என் குழந்தைய பலியாக்கிட்டீங்களே. இயற்கைக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதோட முடிவு இப்படித்தாங்க இருக்கும். பொய் நெல்ல குத்துறேன்னு கை நெல்ல விட்டவன் கதையாயிடுச்சு. உழைச்சி சம்பாதிக்காத எந்த பணமும் நமக்கு சொந்தம் இல்லைங்கறத புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிரு. ஏதோ நடக்க கூடாதது நடந்து போச்சு. என்னோட பேராசிக்கு சரியான தண்டனை கிடைச்சிருச்சு. இந்த துக்கத்தை என்னால தாங்கிக்க முடியல. கவலைப்படாதீங்க அண்ணி, தைரியமா இருங்க, நான் காஃபி கொண்டு வரேன். இருங்க, உடனே சாந்தி டாக்டர் கூட்டிட்டு போங்க. என்ன பத்தி ஒண்ணு கவலைப்படாதீங்க, சீக்கிரமா போங்க. Thank you.
ஹீரோக்களுக்கு ரேக்கரா ஜீப்பு மோட்டர் சைக்கிள் கொடுப்பாங்க, நமக்கு இந்த சைக்கிள் தான் கிடைச்சிருக்கு. பரவாயில்ல, நம்ம காமெடி தானே, சிறுதுரும்பும் பல்லு குத்த உதவும். இதை வச்சு குத்துனா பல்லே உடையும். சாந்தி, யார் வண்டி குறுக்க நிறுத்திருக்கிறது? நான் தாண்டா வில்லனுக்கு வில்ல. அவனை நான் கவனிச்சுக்கிறேன், அவனும் நானும் பழைய ஆளுங்க. நீங்க மத்தவங்களை பாருங்க, சரியான ஆம்பளை இருந்தா ஓடுனதுக்கு அப்புறம் வாங்கடா. உள்ள காட்சியை விடுறா. எல்லா படத்துலயும் எல்லாரும் சுத்திக்காங்க, இனிமே நம்ம நாட்டை அடிக்க வேண்டியதுதான். பொண்ணாக்கு மூட்டிய கொஞ்சம் இறக்கி வைக்கிறீங்களா? சாமி, நல்ல நேரத்தில் வந்து எங்களை காப்பாத்தினீங்க. ஐயோ பெரியப்பா, நீங்க செத்தப்பா. என்னப்பா அங்க கேளுப்பா. ஆமாப்பா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனேனே அதே பெரியப்பா தான். ஏன் இந்த வேஷம்?
இவங்க பொய் வேஷத்தை கலைக்கிறதுக்காக. எங்க அப்பா அம்மா பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சிருங்க பெரியப்பா. உன்ன நான் முன்னாடியே திருந்திட்டேன்.